அரிசனேன் பிற்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மீச்சுடரே திரைபெறா மன்னம் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வு பிறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே வேதநெறி தழைத்தொங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம் திருநாவுக்கரசு வலதிரு துண்டின் நெறிவாழ பரிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேம் நேசம் நிறைந்த உள்ளத்தா நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் எழுதரு மறைகள் தேரா இறைவனையில் இக்குங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர் கடிமை செய்வாம் தூக்கு செய் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம்பதி குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம் இல்லாமல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கின்ற அடியார் பெருமக்குடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய சின்னனார் நம்முடைய குடிமித்தேவரை காணும் பொருட்டாக மலை மீது ஏறுகிறார். அப்படி ஏறுகின்ற பொழுது பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறிய நிலையில் திங்கள் சே சடையா தம்மை சென்றவர் காணா முன்னே குடிமித்தேவரை தின்னனார் சென்று காண்பதற்கு முன்பாக அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்த ஆக நம்முடைய கண்ணுதர் பெருமானுடைய கருணை இவர் சென்று அவரை காண்பதற்கு முன் இறைவனுடைய கருணை நோக்கம் தின்னனார் மீது விழுந்த காரணத்தினால் அதுகாரும் உலகியல் சார்புகளில் உடன்றிருந்த நிலை நீங்கி அவர் என்ன நிலை ஆனார் என்பதை தங்கிய பவத்தின் அது சொல்கிறார் அந்த பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல பொங்கிய ஒளியின் நீழல் பொருவில் அன்பு உருவம் ஆனார். எனவே இதுகாரும் என்பு உருவமாக இருந்த தின்னனார் இப்பொழுது அன்பு உருவம் ஆனார். இந்த அன்பும் உருவம் ஆதலுக்கு என்ன வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது அது அந்த முன்னை சார்பு விட்டு அகல வேண்டும் என்பது ஆழமான குறிப்பு. ஒரு உயிர் இறை சார்பு பெற்றால் அன்றி அன்பு வடிவமாக ஆதல் என்பது இல்லை அப்படிங்கிறதான் நம்ம பார்த்தோம். கடந்த வகுப்புலையும் அதை பற்றி சிந்தனையை விரிவாக பார்த்தோம். எனவே 104வது பாடலில் அந்த பாடலுடைய வரிகள் மிக ஆழமான வரிகளாக அமைய பெற்றிருப்பவை. அந்த பெருகு தத்துவங்களாகிய சோபானத்தை கடந்து இறைவனுடைய கருணை நோக்கம் அருள் நோக்கம் அந்த அருள் திரு கருணை நோக்கம் எய்திய காரணத்தினால் சார்பு விட்டு அகல. நமக்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லணும்னா உயிருக்கு பசுவின் நிலையில் இருக்கக்கூடிய இந்த உயிருக்கு பாசச்சார்பு பதிச்சார்பு என்று இருவகையான சார்புகள் இருக்கின்றன. நாம் இப்போ இருப்பது பாசச்சார்பு தான். உடம்பும் உடம்போடு கூடிய வழியில் நம் அறிவு செல்லுவதுமாகத்தான் நம்முடைய நிலைகள் அமையப்பெற்றிருக்கின்றன. இது பசு கரணங்கள் வழியாக இந்த ஆன்மா கரணங்களோடு கூடி உலகத்தை கண்டு உலகமே நிலையானது என்று கருதி அனுபவிக்கின்ற நிலை. இவை எல்லாமே
உரிய சார்பு அல்ல, நிலைத்த சார்பு அல்ல. இவை நிலைத்து நிற்காத சார்பு. இருப்பினும் அந்த சார்பு என்பதை அறிய வேண்டும் என்றால் இந்த தத்துவ கூட்டத்தின் உதவி இல்லாமல் மெய்ப்பொருளை அறிய இயலாது. நமக்கு அடிப்படையான ஒன்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற ஆழமான கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறியாமையில் கிடக்கின்ற உயிர்களுக்கு அறிவு விளக்கம் பெறுவதற்காக இறைவனால் கூட்டப்பெறுவனதான் இந்த தத்துவ கூட்டங்கள். ஆனால் இந்த அறிவு விளக்கம் என்பது தன்னை அறிவதற்கோ என்று கேட்டால் இல்லை, கடவுளை அறிவதற்கா இல்லை, உலகத்தை அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த தத்துவ சார்பு வழியாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த உலகத்தை அறிந்து இந்த உயிர் அறிந்தும் அறியாமலும் தவம் செய்து வருகின்ற பொழுது, தவம் முற்றுகின்ற காலத்தில் அந்த தவத்தின் பயனை உயிருக்கு உணர்த்துவதற்காக சிவம் குருவாக வந்து அந்த உண்மை ஞானத்தை உணர்த்தும். அது வரைக்கும் இருக்கிற ஞானம் என்னன்னு கேட்டால் திரிபு ஞானம், மயக்க அறிவு, ஒன்றை வேறொன்றாக அறிதலும் மறந்து மறந்து அறிதலுமாகிய நிலை. அப்படி கிடக்கக்கூடிய உயிருக்கு அந்த சார்பு நீங்கணும்னா அந்த சார்பு கடந்து நிற்கக்கூடிய பரம்பொருள் நமக்கு வந்து தன்னை அறிகின்ற நிலையை உயிருக்கு கொடுக்கணும். அந்த அது தவம் இல்லாமல் கொடுக்க மாட்டான் என்பதனால தான் முன்னே இரண்டு பாடல்கள்லையும் நம்ம பார்த்தோம், முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட என்ற அந்த வரிகள் மிக ஆழமான தொடர். அதே போல் இதுக்கு முன்னைய பாடல் 104வது பாடல் சொல்லப்பட்ட அந்த அன்பு உருவம் ஆனார், என்பு வடிவம் எப்போது அன்பு வடிவமாகும் என்றால் சார்பு நீங்கினால் ஆகும். இவ்வளோதான் அடிப்படையான ஒன்று. ரொம்ப நம்ம எளிமையாக சொன்ன புரிந்து கொள்வதற்காக சொல்லணும் அப்படின்னா, சில பேர் நாம் பார்க்குறோம் ஒருவேளை உணவு எடுக்காமல் விட்டாலே கொஞ்சம் சோர்வு ஏற்படும். இதில் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் 6 நாட்கள் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பாங்க. முதல் நாள் மட்டும்தான் கொஞ்சம் சோறு அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். 2ஆம் நாள் 3ஆம் நாள் கடந்துட்டாங்கன்னா இப்படியே எல்லா நாளும் இருந்தல்லாமே, அந்தளவுக்கு அந்த உடற்சோர்வுகள் எல்லாம் கூட இல்லாமல் அந்த எளிமையான உணவு எடுத்துக்கொண்டு கனி வகைகளை உட்கொண்டு, சில பேர் அது கூட இல்லை வெறும் இளநீர் மட்டுமே பருகி கொண்டு 6 நாட்கள் இருக்கிறவங்க பார்க்குறோம். அவங்களுக்கு அந்த உடல் சோர்வே தெரியாது. அப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இறையருள் சார்பில் ஊன்றி போகின்ற பொழுது கொஞ்ச நேரம் ஒரு 6 நாட்கள் அது சில மணி நேரங்கள் அல்ல சில மணி துளிகள் தான் நம்முடைய அறிவு முருகனுடைய நாமத்தை சொல்லி அந்த திருவடியை பற்றி நிற்கும். அந்த கொஞ்ச நேரம் பற்றி நிற்பதற்கே இந்த சார்புகள்லாம் கலந்து போய் நம்மை மறந்து உடல் சோர்வுகள் மறந்து பசியை மறந்து அந்த இறை நாமத்தில் நிற்க முடிகிறது என்றால் தென்னனார் போன்று நிற்கக்கூடிய அன்பு வடிவம் ஆகின்ற பொழுது என்னெல்லாம் ஆகியிருக்கும் என்பது நினைத்து பார்க்க முடியாத நிலை. அதை நம்ம வேறு வகையாக சொல்லணும்னா, என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மன வாசகம் கடந்தான் என்னை மத்தோர் மத்தனாக்கி, என்னமோ என்னை செய்து விட்டான், எனக்கு இரவு தெரியவில்லை பகல் தெரியவில்லை, என்னை பற்றி அறிவு எனக்கு முழுமையாக இல்லை, என்னை நான் என்பது அறியேன். ஆக என்னையே நான் மறந்து நிற்கக்கூடிய நிலை. நம்ம வாழ்நாளில் எப்போ நாம் நம்மை மறந்து நிற்போம் அப்படின்னு எண்ணி பார்த்தீங்கன்னா மிக மிக அரிதான சில மணித்துளிகளில் நாம் நம்மை மறந்து நிற்கக்கூடிய, இல்லைன்னா பெரும்பாலும் நம்மை பற்றிய நினைப்பு நம்மை விட்டு அகலாமல் கிடக்கும். நீ சாதாரண ஆள் இல்லை, நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நீ போய் இப்படி நிற்கலாமா, நீ போய் இப்படி இருக்கலாமா, நீ யார் தெரியுமா, எப்படி இப்படி அந்த அறியாமையாகிய அந்த ஒன்று அறிவை சார்ந்து நம்முடைய உண்மை நிலையை நமக்கு சொல்லாமல் என்னை காட்டிலும் பெரியவர் இல்லை, என்னை காட்டிலும் சிறந்தவர் இல்லை என்று தன்னையே உயர்த்தி நிற்கக்கூடிய நிலையை அது கொடுக்கும். நான் அருள் சார்பு அப்படி அல்ல, அது எந்த உயரத்தில் இருந்தாலும் இது என்னால் வந்ததல்ல, இது அவன் கருணையினால் வந்தது, இது திருவருள் தந்தது, திருவருள் தந்தது என்று யாவர்க்குமாம் பணியும் பெருமை என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த பணிந்து நிற்கிற தன்மை அருளால் தான் நிகழுமே அன்றி இல்லைன்னா நிகழாது. அதனால் இப்போ என்பு வடிவம் அன்பு வடிவமாயிற்று, அந்த ஒரு வரி விளங்கி கொள்ளுதல் என்பது நம்பானோருக்கு எளிதானது அல்லங்க. படித்தோம்,
அந்த பாட்டை கடந்தாச்சு, இன்றைக்கி அடுத்த பாட்டு 105வது பாட்டுக்கு வந்தாச்சு நாம். ஆனால் எலும்பு வடிவம் அன்பு வடிவமாக ஆதல் எவ்வாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ரசாயன மாற்றம் எப்படி நிகழும் அப்படின்னு கேட்டால், குருநாதருடைய உபதேசத்தால் தான் நிகழும். உபதேசத்தால் மட்டும் நிகழ்ந்துடுமா என்ன அப்படின்னு கேட்டால், உபதேசத்தை பெறுகிற உயிர் படிப்படியாக சமயம், விசேடம், நிர்வாணம் என்று படிநிலைகளை கடந்து வந்து அந்த கலாசுத்தி அத்துவ சோதனை என்கிற இடத்துல தான் வினைகள் அனைத்தும் முழுமையாக துடைக்கப்படுகின்றன. அப்படி துடைக்கப்படுகிற அந்த நிலை வரும் பொழுது அறிவு என்பது உடலை பற்றியதாக இல்லாமல், உலகத்தை பற்றியதாக இல்லாமல், திரு அருளை பற்றியதாக, திருவருள் ஞானத்தில் ஊன்றி நிற்கக்கூடிய உபாயத்தை பெற்று நிற்கக்கூடிய அனுபவம் உயிருக்கு வாய்க்கப்பெறும். அதை யார் தக்க வைத்து கொள்கிறார்களோ அவங்க அதை அப்படியே போய்கொண்டே இருப்பார்கள். அது தக்க வைக்க முடியாதவர்களுக்கு மீண்டும் உலக சார்புகள் வந்து தாக்கும். அதனால்தான் அயரா அன்பின் அறங்கழு செல வேண்டும் என்றால் ஆலய வழிபாட்டையும் அடியார் வழிபாட்டையும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஞான சாத்திரம் முடிந்த முடிவாக நமக்கு சொல்லுகிறது. அந்த வகையில் நம்முடைய தென்னனார் ஏன் இதை நீங்கள் இவ்வளோ தூரம் சேர்க்கிறார் அதை சொல்லுகிறார்னா, இப்போ இந்த வினாடி குடுமித்தேவரை பார்க்க போகிறார். இவருக்கு முன் சிவகோசரியார் நாளும் பார்த்து பார்த்து பூசை செய்து கொண்டிருப்பவர். சிவகோசரியாருக்கு முன்பே நம்முடைய தென்னனாருடைய தந்தை நாகனும் நாகனோடு இந்த காடன் முதலானவர்களெல்லாம் இந்த காட்டுக்கு வந்திருக்கிறார்கள். மலை மீது ஏறி குடிமித்தேவரை கண்டிருக்கிறார்கள். இத்துணை பேர் இப்போ நான் சொல்லணும்னா, தென்னனாருக்கு முன்பு வரை எத்துணை கோடி மக்கள் அவரை தரிசித்திருப்பார்கள் தெரியாது. ஆனால் தரிசித்த யாருக்கும் நிகழாத ஒன்று இவருக்கு மட்டும் ஏங்க நிகழ்கிறது. இந்த கேள்விக்கு விடையே அந்த 103 பாட்டுக்கு 101, 102, 103, 104 இந்த பாடலுடைய வரிகள் மிக ஆழமான கருத்து. அதெல்லாம் சேர்ந்தால் தான் இந்த 105வது பாட்டில் தென்னனாருக்கு நிகழ்கிற அந்த நீ வரக்கூடிய நிகழ்வு புலப்படும். அந்த அன்பு வடிவமாக ஆதல் என்பதற்குத்தான் அத்துணை பாடு 96வது பாட்டுக்கு மேலே 97லிருந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த மருந்து கொடுக்கும் பொழுது, அந்த டோஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும். அதுபோல் சேக்கிடார் பெருந்தகை அந்த அன்பு நிலையை நமக்கு உணர்த்துவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆக அந்த அன்பு வடிவமாதல் என்பதற்கு இத்துணை பேர் இதற்கு முன் கண்டிருக்கிறார்கள். சரி, தென்னனாருக்கு பிறகு எத்தனையோ பேர் போய் பார்க்குறோம். நாமளும் தான் நாளைக்கு போன காலத்து போய் பார்க்கலாம். ஆனால் இவருக்கு ஏற்பட்ட அனுபவம் நமக்கு வருமா அப்படின்னு கேட்டால், வரவில்லை என்பது தான் உண்மை. நீங்கள் காலத்தி போய் குடுமித்தேவரை பார்த்தா தான் ஏற்படணுங்கிறது இல்லை. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இருந்ததுன்னா அந்த சிவலிங்கத்தை பார்த்தா இந்த அன்பு வருமானு கேட்டால், வருவதில்லை என்பது தான் நமக்கு ஏன் வரமாட்டேங்குது. அவருக்கு ஏற்பட்டது நமக்கும் ஏற்பட வேண்டுமா இல்லையா? அவருக்கு ஏற்படுவது நமக்கு ஏன் வரலன்னு கேட்டால், அவருக்கு தவம் குவிந்து கிடந்தது. நாம் இப்போதுதான் தவசை செய்ய தொடங்கி இருக்கிறோம். எனவே நாம் தவத்தின் தொடக்கத்தில் இருக்கிறோம். அவர் தவத்தின் உச்சத்தில் இருக்கிறார். அந்த உச்சத்தில் இருப்பதனால் அவருக்கு நிகழ்வது தவமுடையவரால் தான் உணரப்படும். ஏனையோருக்கு அது வெறும் வேறு வகையாக உணரப்படுவன. எனவே அந்த நிலை நீங்கள் உள்வாங்கி கொண்டால் தான் இனி தென்னனாருடைய நிலை என்ன என்பது புலப்படப்போகிறது. அதனால் சேக்கிடார் பெருந்தகை இவ்வளவு கவனமாக அப்படியே ஒன்றொன்றாக கொண்டு வந்து காட்டுகிறார். இப்போ படிக்கட்டு கடக்கிறார். காலத்தின் நாதரை முதல் முதலாக காணுகிற காட்சி அது சொல்லார் பாருங்கள், 105வது பாட்டு, மாகமா திருக்காலத்தி மலை எழு கொழுந்தாய் உள்ள மலை எழு கொழுந்தாய் உள்ள ஏகநாயகரை கண்டார் எழுந்த பேர் உவகை அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடு
மோகமாய் ஓடி சென்றார், தழுவினார், முந்து நின்றார். அப்படி நிலை என்ன அப்படின்னு சொல்லாரு, மாகமா திரு காலத்தி மலை எழு கொழுந்தாய் உள்ள ஏகநாயகர். சுவாமிக்கு நாயகன் என்ன, அவருக்கு தான் நாயகன்னு பேருங்க. அவர் யார்? அவன்தான் நாயகன். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. திரு இசைப்பாவில் ஏகநாயகனை என்னுயிர் கமுதை என்று ஒரு பாடல் தொடங்கும் போதே பாட்டு அப்படி தான் தொடங்கும், ஏகநாயகனை என்னுயிர் கமுதினை என்று. ஆக ஒப்பற்ற தலைவன், ஒருவனே தலைவன், எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடியது. ஆக நம்முடைய திருமூலருடைய வாக்கில் கூட ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இந்த ஒருவனே தேவன் என்பதை எல்லோரும் ஏற்கிறோம், ஆனால் அந்த ஒருவன் யார் என்பது தான் அவங்கவுங்களுக்கு ஒருத்தர் வச்சுருக்கோம். இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இவர் தான் ஒப்பற்றவர், இன்னொருத்தர் அவர் தான் அப்படின்னு அவரவர் படிநிலைக்கு ஏற்ப கருதி இருக்கிறார்கள். ஆனால் நடுநிலையோடு நின்று பார்த்தா பிறப்பும் இறப்பும் வினையும் இதெல்லாம் இல்லாதவன் எவனோ அவனே ஒப்பற்றவர். இங்கே ஒருவரை ஒப்பற்றவர் என்று சொல்லும்போது முதல் கருத்து தாயின் கருவுக்கு உட்பட்டு இருக்கக்கூடாது. அவனைப் போல இன்னொருவர் உண்டு என்று சொல்வதற்குரிய நிலை இல்லாதவனாக இருக்க வேண்டும். வினை முதலானவற்றில், அதாவது இன்பமோ அல்லது துன்பமோ அவரை தாக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் தான் அவன் கடவுள் என்று பெயர். அப்போ வினையின் நீங்கிய அறிவான அந்த அறிவு இருக்க வேண்டும் என்பது நம்முடைய தொல்காப்பியம் முதலான நூல்களும் திருக்குறள் முதலான நூல்களும் அதை நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. அப்போ தலைவன் யார்? ஒப்பற்றவனாக இருக்க வேண்டும். ஆனால் தனக்கு ஓமை இல்லாதான் என்று திருவள்ளுவ நாயனார் அறிவுறுத்தியது அந்த வகையில் தான். அதனால் ஏகநாயகர் அப்படிங்கிற மாகமா திருக்காலத்தி மலை, மாகம்னா ஆகாயம்னு பேருங்க, ஆறுதல் அப்படின்னா நிறைதல், அதாவது உயர்ந்த மலை. அந்த மலை எப்படி இருக்குது? இது உயர்வு நவிழ்ச்சி அப்படின்னு சொல்லுது. உயரமாக இருக்குது, எப்படி வானை தொடும் அளவுக்கு உயர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லுது. மேக கூட்டங்கள் கீழே இறங்கி நிற்கிறது, மலையின் உச்சியில் மேகம் தவழ்ந்து நிற்கிறது, இதுதான் காட்சி. ஆனால் சொல்லுகிற பொழுது உயர்வு நவிழ்ச்சி அணியாக சொல்லும் பொழுது மலையை வானை தொடுமளவு உயர்ந்திருக்கின்ற மலை. எனவே மாகமார் திருக்காலத்தி, மேகக்கூட்டங்கள் நிறைந்து நிற்கக்கூடிய திருக்காலத்தி மலை மீது, அதை சொல்ல அப்படி மலை மீது எழுந்து கொழுந்தாய் உள்ள சொல்லும் பொழுது இறைவனை கொழுந்து என்று சொல்லுகிறார். ஏன் கொழுந்துன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டால், மலையின் சிகரத்தில் எழுந்து விளங்குகின்ற கொழுந்து அப்படின்னு சொல்லுகிறார். மரம் இருக்கிறது, மரத்தில் இலைகள் இருக்கின்றன, அந்த கிளையினுடைய உச்சியில் தான் கொழுந்து இருக்கும். அப்படி மரத்தின் இலையில் அந்த கிளை வருகிற பொழுது அந்த கொழுந்து என்பது உச்சி பகுதியாக இருக்கும், அடிப்பகுதி கடினத்தன்மை உடையதாக, மேற்பகுதி அந்த கொழுந்தாக இருக்கும். அதுபோல் இங்கே அந்த கொழுந்து என்ற சொல்லாக இங்கே காட்டும். எனவே தாவரங்களில் தோன்றுகின்ற அந்த கொழுந்து என்பது எப்படி ஒரு உறுப்போ, அதுபோல் இங்கே மலை சிவமாகவும் அந்த மலை மீது சொல்ல இவ்வாறு இருக்கக்கூடிய வகையில் அந்த மலையே சிவமாக இருக்க இவர் அதன் இணைய நுனிப்பகுதி போல்வார் என்பதான். அந்த மலையின் உச்சியில் சிவலிங்க திருமேனி இருப்பது, அது அந்த எப்படி இருக்குது, அந்த இலை தளிர் முதலானவற்றில் கொழுந்து எப்படி உச்சியில் இருக்குமோ அதுபோன்று அப்படி சொல்வதனால இங்கே மலை எழு கொழுந்தாய் உள்ள. இந்த கொழுந்தே என்ற சொல் நம் தேவாரத்தில் நிறைய இடங்களில் உண்டு. நம்பி ஆரூரர் பெருமான் ஒரு தேவாரத்தில் பாடும்போது அந்த கொழுந்தே என்று அவரும் போற்றுவதை நீங்கள் பார்க்கலாம். எனவே அந்த கொழுந்தே என்ற சொல்லாட்சி தேவார பகுதிகளில் நிறைய இடங்களில் உண்டுங்க. கோட்டூர் அந்த மலை அழுந்தூர் அரசே என்று சொல்லும் பொழுது அங்கே கொழுந்தே என்று பெருமானை போற்றுவது. அதனால் அந்த வகையில் இங்கே மலை எழு கொழுந்து என்று இங்கே காட்டுகள். அப்போ மலையின் உச்சியில் காணப்படுகிற சிவலிங்க திருமேனியைத்தான் மலை எழு கொழுந்தாய் உள்ள ஏகநாயகர். ஆக தனி முதல், ஒப்பற்ற முதல்வன் அப்படிங்கிற அந்த ஒருவனாக நிற்கக்கூடிய அந்த இறைவனை ஏகநாயகரை என்று இங்கே குறித்திருக்கிறார். ஆக அந்த ஒப்பற்ற அந்த தலைவனை பார்க்கிறார். எனவே ஏகநாயகரை கண்டார், அப்படி கண்களில் பார்க்கிறார். பார்த்த உடனே என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டால், எழுந்த
பேர் உவகை அன்பின் வேகமானது மேற்செல்ல. இப்போ வேகம், நமக்கும் வேகம் இருக்குதுங்க. ஆனால் நமக்கு வருகிற வேகம் என்பது கெட வேண்டிய வேகம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன். அப்போ நமக்கு வேகம் கெடணும். ஏன், நமக்கு வருகிற வேகம் என்பது மனவேகம் என்பது. இங்கே அன்பின் வேகமானது, அதுக்கு தான் கவனமாக அதை சொல்லக்கூடுவேன். நீங்கள் வேகம்னா தப்புன்னு சொல்கிறீங்களே, இவருக்கு வேகம் இருக்குதே அப்படின்னு கேட்டால், இந்த வேகம் அன்பின் வேகம். அந்த அன்பின் வேகமானது எப்படிப்பட்ட அன்பு? உள்ளத்தில் எழுந்த பேரு உவகை. அவரை பார்க்கும்போது அவர் உள்ளத்தில் தோன்றி அந்த உணர்வுங்க, சொல்ல வாராத ஒரு உணர்வு. அவர்களுக்கு சில நேரங்களில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு தளத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் எல்லா சிவலிங்க திருமேனி எல்லாம் ஒன்று தான். அண்ணாமலையார் என்ன இருக்கிறாரு, இங்கே போனேன்னா காலத்தி என்ன இருக்குது, ஆரூர், ஒவ்வொரு இடத்துலையும் பெருமானுடைய திருமேனியினுடைய வடிவங்களில் உயரம் அகலம் இதில் தான் மாறுபாடு இருக்குது. எல்லாம் சிவலிங்க திருமேனி தான். ஆனால் எனக்கு அண்ணாமலையாரை பார்த்தா அவ்வளோதாங்க அழுகையாக வந்துடும். எனக்கு போய் காலத்தியை பார்த்தா அழுகையாக. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலம். எனக்கு பட்டி பெருமானை பார்த்தா என் நெஞ்சு அங்கே விட்டு அகலவே அகலா அப்படி நிற்கிறோம். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு திருமேனி அவரவரை ஈர்க்கிறது. அந்த ஈர்க்கக்கூடிய ஒன்று, அது ஏது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா தெரியாது. எல்லாம் சிவலிங்க திருமேனி தானே, இதில் போய் எந்த திருமேனி ஈர்க்குது ஈர்க்கலைன்னு என்ன இருக்குது? அப்படி இல்லை, என் நெஞ்சுக்கு அவரை காணும் பொழுது நான் அதை அனுபவிக்கிறேன். எனவே அந்த வகையில் இந்த சொல்லக்கூடிய அந்த காட்சியை தான் சொன்னார். இவ்வாறு ஏகநாயகராக இருக்கக்கூடிய அந்த பெருமானை நம்முடைய பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த திருமேனியை காணும் பொழுது வந்த உவகை, அன்பின் உவகையானது. அப்போ அன்பு காரணமாக வருவது தான் உவகை. உவகை என்பது அன்பினால் வருவது. எனவே அன்பின் உவகையானது அப்படியே எழுந்து நிற்கிறதா. எனவே எழுந்த பேர் உவகை அன்பின் வேகமானது மேற்செல்ல. என்ன பண்ணாராம், அப்படியே அப்படி மேற்செல்லும் பொழுது வேகமானது வந்தோடனே இந்த காந்தம் இரும்பு, இந்த ரெண்டில் பார்க்கும்போது இந்த இரும்பை காந்தம் எப்படி வேகமாக ஈர்க்குமோ அந்த மீட்சி எல்லைக்குள்ளே உட்பட்ட மாத்திரத்தை இழுத்துரும். அது மாதிரி தின்னனார் அப்படி படிக்கட்டு ஏற வரைக்கும் தாங்க மெல்ல ஏறி கொண்டு வந்தார். அந்த உச்சியில் நின்னால் அந்த திருமேனி பெருமான் தெரிந்தார். இங்கிருந்தவர் அங்கே எப்படி போனார்னா தெரியல. ஏன், அவ்வளவு வேகமாக ஈர்க்கப்பட்டிருக்கிறார். அன்பின் வேகமானது செல்ல மிக்கதோர் விரைவு, விரைவு அப்படின்ட்டார். மிக்கது ஓர் விரைவு, ஒப்பற்ற ஒரு விரைவு. எப்படி முடிப்பு, எப்படி வில்லிருந்து புறப்பட்ட அம்பு போலன்னு சொல்லலாமா, வைத்துக்கொள்ளுங்க. காந்தத்தை இரும்பு ஈர்ப்பது எவ்வளவு விரைந்து ஈர்க்கு அதுபோல என்று வைத்துக்கொள்ளலாம். அப்படி இந்த வேகத்தை சொல்லும், அப்படி எவ்வளவு விரைவாக ஈர்க்கப்படுகிறார். எனவே ஈர்க்கப்பட்டதும் அல்லம ஆக அப்படி ஈர்க்கப்படும் பொழுதே அன்போடு ஓடுகிறாராம். மோகமானது அப்ப மோகமாய் ஓடி சென்றார். ஒரு ஆசை விருப்பத்தோடு நீங்கள் எழுந்த உவகை அப்படின்னா, அப்போ உள்ளத்தில் எழுந்த பேர் உவகை அன்பின் வேகம். இந்த அன்பின் வேகமானது ஈர்க்கப்பட்ட நிலையில் ஓடுகிறார். ஓடு எப்படி, ஆசையாசையாக ஓடுகிறார். அப்போ முகமாய் ஓடி சென்றார் அப்படின்னா இது ஆசையாசையாக ஓடுதல் என்று சொல்வது. நீங்கள் அந்த அது அந்த உவகை அந்த அன்பு நிலை, இது நம்ம புரிகிற மாதிரி சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம குழந்தை இருக்குது, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், அது ஸ்கூல் வேன் ஏற்றி விட்டால் போயிடுச்சு. வேன் வருது, 4 மணிக்கு வந்துடும், 3:50, 3:55 அப்படியே வாசலையே பார்த்துட்டே நிற்போம். ஐயோ குழந்தை வர நேராச்சே, குழந்தை நேரம் வச்சுனேன். அந்த குழந்தை அப்படியே கேட்ட திறந்து அப்படி படிக்கட்டுக்குள்ள இறங்குறக்குள்ள தங்கம் அப்படி வேகமாக ஓடி போய் அப்படியே எட்டி அப்படி கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து எல்லாம் பார்த்து பைப் பேக்கெல்லாம் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு எவ்வளவு அந்த உள்ள அந்த அன்புக்கு ஏதாவது எடுத்து காட்ட முடியுமா கேட்டால் ஒன்றையும் காட்ட முடியும். அந்த தாயின் அன்புக்கு அரவணைத்து நிற்கக்கூடிய நிலைக்கு இன்னொன்னே நீங்கள் பார்க்க முடியாது. இது ரொம்ப குறைந்தபட்ச நிலைங்க. இங்கே தின்னனாருக்கு ஏற்பட்டது சொல்லவே முடியும், மிக்கதோர் விரைவினோடு. ஆக அந்த பார்த்த மாத்திரத்தில் ஏற்பட்ட ஒரு உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு வகையான உணர்வு, இது எல்லோருக்கும் ஏற்படும்.
திரு கைலையை காணுகிற பலருக்கு ஏற்படுவது உண்டு. அப்படி ஒவ்வொரு வகையான உணர்வு, அந்த உணர்வானது மோகமாய் ஓடி சென்றான். என்ன ஆனார்கள் போனோடனே அந்த சிவனை இந்த பற்றி கட்டி தழுவிக்கிட்டாருங்க, இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டார். ஏ பிடிச்சவர் எவ்வளோ நேரம் பிடிச்சிருப்பாருன்னு தெரியலைங்க. தழுவினார், மொந்து நின்றார். இப்போ தாய் இந்த குழந்தையினுடைய உச்சி பகுதியில் ஒரு முத்தம் விட்டு அப்படியே அந்த குழந்தை அரவணைத்து நிற்கிற போல அப்படியே நிற்கிறார். எவ்வளோ நேரம் நின்றுருப்பாரு தெரியல. என்னைக்காவது நீங்கள் நினச்சி பார்க்க, இப்போ நம்ம இதை படித்து பார்த்துட்டு நாமளும் ஒரு நாளைக்கு போய் சிவலிங்கத்தை அப்படி கட்டி தழுவி பார்க்கலாம் தோன்ற எண்ணம் வேறுங்க. பார்த்த அன்னைக்கு ஏதாவது வந்திருக்குதா அப்படின்னா வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அந்த முன்னை தவம் நம்ம இடத்துல இல்லை. அது இருந்ததுன்னா நான் என்ன பண்ணியிருப்போம், அந்த சிவலிங்கத்தை காணுகிற பொழுது நமக்கும் இந்த ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கும் அல்லவா. கோடி குழகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது நம்முடைய மறைக்காட்டிலிருந்து கீழ்ப்பகுதிங்க. அங்கே போகிற சுந்தரமூர்த்தி சாமிகள் பெருமானம் பார்க்கிறார், சாமி என்னையா ஒருத்தருமே இல்லையே தனியாக இருக்கிறையே, வர வழியில் பார்த்தா இது கள்வர்கள் இருக்கிற இடம் மாதிரி தெரியுதே, நீ இங்கே வந்து எங்கே சாமி உட்கார்ந்துட்டுருக்கிற. பறவைக்கு பறவைனா கடல், கடலுக்கு ஒரு உபகாரம் செய்வதற்காக வந்து தனியாக இருந்துட்டியா அப்படின்னு அழுகிறார் அவர். அவருக்கு அந்த பெருமானை பார்த்தா அழுகை வருகிறது, தனியாக இருக்கிறீங்களே சாமின்னு. அவருக்கு பின்ன இன்றைக்கி நாமளும் போய் இன்றைக்கும் அந்த பகுதி அப்படி தான் இருக்குது, தனியாக தான் இருக்குது கோயில், ஆனால் யாருக்காவது அழுகை வருகிறதா, வரலையே. அப்போ அந்த ஞானிகளுக்கு ஏற்படுகிற அந்த உள்ள உருக்கம் நம் போன்றவருக்கு ஏன் வரலன்னு கேட்டால், நமக்கும் நெஞ்சு தான் இருக்குது, அதே நெஞ்சு தான் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிறார், ஆனால் அந்த தவம் என்பது இல்லாதனால நம்ம நெஞ்சு உருகாது நிற்கிறது, அவங்க நெஞ்சு உருகி நிற்கிறது, அவ்வளோதான். இதுதாங்க அடிப்படை. அதனால தான் தவம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும் என்று ஏன் நூல் திரும்ப திரும்ப வலியுறுத்துது. அந்த தவத்தில் இறக்கும் தவம் வேறு, இறப்பில் தவம் வேறு. நீங்கள் தவம்னா எல்லாம் தவம்னு நினச்சிடக்கூடாது. இறந்து போகின்ற தவங்கள் உண்டு, இறப்பில்லாத தவம் இருக்கிறது. அது எது? சரியை கிரியை யோகம். இந்த மூன்றும் தான் இறப்பில் தவம் என்று பெயர். எனவே அந்த தவம் காரணமாகவே இத்தனை எப்படி நடக்குதுன்னு சொன்னால், ஒத்த வரி சொன்னீங்கன்னா முன்பு செய் தவத்தின் ஈட்டம், அந்த ஒரு வரியை விளங்க வைப்பதுக்குத்தான் இத்தனை பாட்டுமே. இப்படி ஏன் இவருக்கு நிகழ்கிறது, இவருக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவம் 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 அவ்வளோதான், அதுக்கு மேலே வேறு ஒன்றும் வார்த்தைகளே இல்லை. எனவே மோகமாய் ஓடி சென்றார், தழுவினார், மோந்து நின்றார். அப்படியே அந்த குழந்தையை தாய் அரவணைப்பது போல அப்படியே கட்டி தழுவி அப்படியே நிற்கிறாராம். எனவே இப்படி கட்டி தழுவி நிற்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதான் எடுத்துக்க, பெரும் மகிழ்ச்சியில் அந்த இன்பம் காரணமாக இப்படி தழுவி நிற்கக்கூடிய நிலை. எனவே இந்த வேகம் வேறு, மனத்தில் எழுகிற வேகம் என்பது வேறு. இந்த வேகம் நம்ம நூலின் வழியாக சொன்னால் இது சிவவேகம் என்பது. எனவே அந்த வகையில் உள்ளத்தில் எழுந்து தன் வசம் இழந்த நிலையில், அந்த இறைவனால் ஈர்க்கப்பட்ட நிலையில் தன் வசம் மறந்து நிற்கக்கூடிய நிலை தான் எடுத்து காட்டுகிறார். எனவே முகமாய் ஓடி சென்றார், தழுவினார், உச்சி மோந்தார் அப்படிங்கிறார். அப்படியே அந்த பெருமானை உச்சி தழுவி, அப்படியே அந்த பெருமானை தழுவி உச்சி மோந்து நிற்கிறார். இந்த நிலை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், நம்முடைய சிகேஎஸ் ஐயா அவங்க கொடுக்கும்போது சொல்கிறாங்க, திருநாவுக்கரசருடைய தேவாரத்தை மேற்கோள் காட்டுகிறார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவந்தன் ஆரூர் கேட்டார். இந்த மூணு தான் நடந்துச்சு. முதல்ல பெயரை கேட்டால், அதன் பிறகு வண்ணம் கேட்டால், அதன் பிறகு அவனுடைய ஊர் கேட்டான். இந்த மூணையும் கேட்ட மாத்திரத்தில் தன் நெஞ்சத்தை இழந்து தன்னை இழந்து நின்ற நிலை. எனவே தன்னை மறந்தால், தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று ஒரு அருள் அனுபவத்தை நாவுக்கரசு பெருமான் பதிவு செய்திருப்பார். திருவாரூர் பதிகம், ஆரூரில் பாடப்பட்ட பாடல்களில் ஒன்று இந்த பாட்டு. முதல்ல ஒரு தலைவி தன்னுடைய தலைவனை பற்றி பெயரை கேட்கிறாள். பெயரை கேட்ட மாத்திரத்தில் அவனுடைய வண்ணத்தை கேட்கிறார். அதன் பிறகு அவன் எந்த ஊர் என்று கேட்கிறார். இது பொதுவான ஒரு காட்சி. அந்த வகையில் பெயரையும் வண்ணத்தையும் ஊரையும் கேட்ட பிறகு தன் நெஞ்சத்துக்குள்ளே அந்த பெயரும் அந்த வண்ணமும்
அந்த ஊரும் நினைந்து கொண்டே இருக்கின்ற பொழுது யாரேனும் ஒருவர் அந்த பெயரை பற்றி சொன்னால், அல்லது அந்த வண்ணத்தை பற்றி சொன்னால், அல்ல அந்த ஊரை பற்றி சொன்னால், ஓ அவராக இருப்பாரோ, அவரை பற்றி தான் சொல்கிறாங்களோ, அந்த ஊர்க்காரன்னு சொன்னாங்களே அப்படின்னு. இப்போ பேச்சு வழக்கில் நீங்கள் இன்றைக்கெல்லாம் நம்ம அப்படி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பழைய காலங்களில் அப்படிலாம் ஒரு மரபு இருக்கும். பெரியவங்களாம் உட்காந்து பேசும்போது சின்ன குழந்தைங்களாம் வரக்குள்ளே வரக்கூடாது, எல்லாம் போயிடுவாங்க. அவங்க பாட்டு சமையல் கேட்டுருப்பாங்க, அந்த பக்கம் இருப்பாங்க. ஏதாவது பேசும்போது பேச்சு வாக்கில் ஏதாவது காதில் விழும். அந்த நான் போயிருந்தேன்னா அந்த திருவாரூருக்கு போனேன்னா, அடே திருவாரூர்னு சொன்னாங்களே, அப்போ அவரை பற்றி பேசுவாங்களோ. அப்போ அந்த அந்த ஆரூர்னு கேட்ட உடனே அது பேசப்படுகிற பொருள் அவராக இருக்குமா என்று அந்த தலைவிக்கு நினைவு வரும் என்று அப்பரசாமி சொல்லுகிறார். ஏன்னா அவர் அதை பார்த்தார். திலகவதியாருடைய வரலாற்றில் கலிப்பகையாரை திருமணம் அவர் பார்க்கவே இல்லை. அவங்க தன்னுடைய தாயும் தந்தையும் தான் உறுதி செய்தார்கள். அவர் பேரை சொன்னாங்க, அவர் ஊரை சொன்னாங்க, தளபதியாக இருக்கிறாருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் தான் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அந்த வருத்தத்திலிருந்து மீள்வதற்குள்ளாக போருக்கு சென்ற கலிப்பகையாரும் உயிர் விட்டார் அப்படின்னார். அப்படி உயிர் விட்ட அந்த செய்தியை அறிந்த பொழுது தந்தை அந்த தாய் தந்தையரை இழந்த நிலையிலும் உறுதிப்படுத்தப்பட்ட நிலை தமக்கையாருடைய நிலையை கண்ணில் பார்த்தவர் திருநாவுக்கரசு பெருமான். அப்படிங்க எப்படி வைத்துக்காள். எனக்கு முன்னம் அவந்தன் நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவந்தன் ஆரூர் கேட்டால், இதற்கே பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியான பைத்தியமாக ஆகிவிட்டார். எப்போ பார்த்தாலும் அவர் சாப்பிட்டுருப்பாரோ, அவர் தூங்கியிருப்பாரோ, அவர் வந்திருப்பாரா போயிருப்பா, இப்படியே இருந்தால் என்னதான் ஆகுது, நீ சாப்பிடு முதல்ல அப்படி சொல்லுமா இல்லையா. வீட்டில் பார்க்குறோம் அந்த அதுபோல் அந்த தாயின் நெஞ்சத்தில் நின்று காட்டுகிற. எனவே அந்த பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அகந்தால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, அந்த தன் வீட்டில் இருந்த பழக்கம் வழக்கெல்லாம் போயிடுச்சு. அகந்தால் அகலத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தால், தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தால், தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாள். இந்த பாட்டை அப்படியே தின்னனாருக்கு வச்சிங்கன்னா அப்படியே பொருந்திடும். இது அப்பர்சாமியுடைய பாடல். அவரும் நம் போன்ற உயிர்களினுடைய நிலை எப்படி ஆகும்னு தான் பாடியிருக்கிறார். தின்னனாருக்கு வச்சு பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல கேட்டது என்ன கேள்விப்பட்டார், தண்ணி குடிக்கும்னு சொன்னார். வனத்தை தாண்டி போனால் தண்ணி குடிக்கலான்னு சொன்னால் வா போலான்னு வந்தாங்க. மலையை பார்த்தார். அவர் முதல்ல காலில் விழுந்தது திருக்காலத்தி என்ற மலை, அது இருப்பிடமாயிற்று. சரி, அங்கே பார்க்கும்போது நானா என் பாரம் போவது போன்று இருக்கிறது. சரி, வந்தாச்சு. அடுத்து பொன்முகலி ஆறு தீர்த்தமாயிற்று. போனால் அங்கே அந்த போனால் குடுமித்தேவர் இருப்பார், நல்ல காட்சி காணலாம். எனவே பெயரை சொன்னால் அவர் நன்மை தருவார் என்பதையும், இந்த மலையில் இருப்பிடமாகிய மலையும், இதெல்லாம் விழுந்தவுடனே காலத்தின் ஆதரை பற்றி நினைப்பே வந்தது. இப்போ அப்பாவை மறந்துட்டார், அம்மாவை மறந்துட்டார், தான் வேடர் என்பதை மறந்துட்டார். இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, குடுமித்தேவரை கண்ணுற்ற மாத்திரத்தில் இதெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. அதனால் அந்த வகையில் அந்த அடிப்படை இங்கே குறிப்பிடுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார். எனவே கோணமில் குடுமித்தேவர் இருப்பார், கும்பிடலாம் என்று அவருடைய வண்ணத்தை கேட்டார், காலத்தி மலை என்று அவர் ஊரை கேட்டிருக்கிறார். அந்த வகையில் இவ்வாறு நிகழ்ந்த நிலையில் அப்படியே பார்க்கிறாருங்க. எவ்வளோ நேரம் இருந்திருப்பார் தெரியலைங்க. இறுக்கமாக தழுவியவர் ரொம்ப நேரம் தழுவி நிற்கிறார். இதை பக்கத்தில் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே நிற்கிறான், அதை மறந்துடக்கூடாதுங்க. இப்போ காட்சி அளவையாக கண்டுகொண்டு இருப்பவன் காடன் என்று சொல்லக்கூ நாணன் காடனில் அந்த நாணன் பார்த்து கொண்டே நிற்கிறான். நாம்பளும் தான் இவங்க அப்பா கூட இந்த மலைக்கு வந்தோமே, நாகன் நம்ம தலைவர் இப்படிலாம் இந்த சிவலிங்கத்தை பார்த்து குடுமித்தேவரை பார்த்து கட்டிலாம் பிடிக்கல, இவர் என்னைய ஆச்சு போனார், வேகம் கூடவே வந்தார், இவன் தான் மேலே முன்னாடி நிற்பான், நாகன் நாணன் தாங்க முன்னாடி நிற்கிறான், இவர் பின்ன நிற்கிறார். இப்போ நாணனும் அன்பும் முன்பு போத பின்பு வந்தவர் மலை உச்சிக்கு வந்து சாமியை பார்த்த மாத்திரத்தில் இவன் நாணனை கடந்து எப்படி போனார்னே தெரியல, போயாச்சு கட்டி பிடிச்சி அப்படியே இருக்க தழுவி நிற்கிறார். அப்படியே அதில் தழுவில் ஒரு முகத்தில் அவ்வளோ ஒரு ஆனந்தம், ஒரு மலர்ச்சி.
அப்படியே பேர் உவகையோடு நிற்கிறாருங்க. அந்த ஒரு தாய் தன் குழந்தையை அரவணைத்து நிற்கும்போது அந்த குழந்தையின் அரவணைப்பில் தாயின் நெஞ்சத்தில் எப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ, முகத்தில் ஒரு எப்படி ஒரு பொலிவு இருக்குமோ, அது மாதிரி ஒரு ஆனந்தம். அப்படியே தழுவி மகிழ்ச்சியோடு நிற்கிறார். இதை பார்க்க பார்க்க நாணனுக்கு என்ன ஆச்சு, நம்ம தலைவருக்கு அவன் பார்த்துட்டே நிற்கிறான். எனவே அப்படி நிற்கும்போது அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை சேக்கிழா சொல்லுகிறார் பாருங்க. நெடிது போது உயிர்த்து நின்று, நெடிது போது உயிர்த்து நின்று, நிறைந்தெழு மயிர்கால் தோறும் வடிவெலாம் புலகம் பொங்க, மலர் கண்ணீர் அருவி பாய, அடிய நேர்க்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார், அடிய நேர்க்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார், அச்சோ என்று படியிலா பரிவு தானோர் படிவமாம் பரிசு தோன்ற நிலை. அப்படியே சேக்கிழார் பெருந்தகை அப்படியே கொடுக்குறாரு. நெடிது போ நீண்ட நேரம்ங்க, ஒரு 10 நிமிஷம் இருக்குமா, கால் மணி நேரம் இருக்குமா, மணி நேரம்லாம் இங்கே இல்லை, எவ்வளோ நேரம் தழுவி நின்றார்னே அவருக்கு தெரியலைங்க. நெடிது போது அப்படியே தழுவி உயிர்த்து நின்று அப்படியே இருக்க பிடிச்சிக்கிட்டாருங்க. எப்படியும் உடவே இல்லை. எப்படி யான் உனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தே எங்கெழுந்து அருளுவது இனி. அப்படி பிடித்த பத்தில் மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானை எப்படி பிடிச்சுக்கிட்டாரோ அப்படி பிடிச்சுக்கிட்டார். மாணிக்க வாசகர் குருவாக வந்தார், திருவடி வச்சார், உபதேசம் பண்ணார், அதுக்கப்புறம் அவர் பிடிச்சார். இப்போ இங்கே அதெல்லாம் வந்த மாதிரியே தெரியல, ஆனால் இப்போ பிடித்திருக்கிறார். எப்படி பிடிச்சிருக்கிறார், அப்படி இறுக்கமாக பிடிச்சிருக்கிறார். நெடிதுபோது உயிர்த்து நின்று அப்படியே அப்படி தழுவி நிற்கும்போது அந்த முடியெல்லாம் எழுந்து நின்றுச்சுங்களாம். மயிர்கால் தோறும் அப்படியே அந்த முடிகளை நிறைந்தெழு மயிர்கால் தோறும் வடிவெல்லாம் புலகம் பொங்க, அந்த முடிகளெல்லாம் அப்படி சிலிர்ந்து எழுந்து நிற்கிறதா. எழுந்து நின்று மட்டுமல்லங்க, கண்களிலிருந்து கண்ணீர் அருவி பாய்ந்தது. கண்ணிலிருந்து கண்ணீர் வந்ததுன்னு சொல்லலை, அப்படியே அருவி போல கொட்டுதுங்க. தேம்பி 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 அழுகிறார். அந்த அழுகையில் வருத்தம் இல்லை, மலர்ச்சியோடு இருக்கிறார். முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கிறது, கண்களிலோ கண்ணீர் வந்துக்கிட்டே நிற்குது. அப்படியே இருக்க தழுவி நின்று கண்ணீர் அடங்காத வண்ணம் அருவி போல கொட்டுகிறதாம். அப்படியே அப்படி ரொம்ப நேரம் கூடி நிற்கிற, எனவே அந்த முன்ன சொன்ன பாருங்க, எழுந்த உள்ளத்தில் எழுந்த உவகை அன்பின் வேகமானது கூடி நின்ற நிலையில் முகமாய் ஓடி சென்றவர், அப்படியே கட்டி தழுவி நின்றவருக்கு முடிகளெல்லாம் எழுந்து நிற்க, அப்படி எழுந்த நின்ற நிலையில் அப்படியே இப்போ பார்க்கிறாரு. கண்களிலிருந்து எப்படிப்பட்ட கண், மலர் கண் அப்படிங்கிறார். ஏன் மலரின் கண் வருவது தேன், அதுபோல் இவருடைய கண்களிலிருந்து வருவது ஆனந்தமாகிய கண்ணீர். இது வந்து உவகையினால் வருகிற கண்ணீர், வருத்தத்தில் வருகிற கண்ணீர் வேறுங்க, உவகையினால் வருகிற கண்ணீர் வேறு. அது ரொம்ப நூல் வகையாக சொல்லும்போது நம்முடைய ஆசிரியர்கள் குறிப்பிடுவாங்க, வருத்தத்தில் நீங்கள் அழுகு வருகிற பொழுது அந்த கண்ணீர் உப்புத்தன்மை உடையதாக இருக்கும், ஆனந்தத்தில் உங்களுக்கு கண்ணீர் வருமானால் அந்த கண்ணீர் தித்திக்கும், கண்ணீர் வருமானால் அந்த கண்ணீர் எப்படி இருக்கும், அமுதமாக இருக்கும் அப்படிங்கிற குறிப்பை மாணிக்க வாசகர் அவர் அனுபவிக்கிறார். அதே அனுபவம் இங்கே நடக்குதுங்க. எனவே மலர்கண் அப்படியே அந்த தாமரை மலர் போன்று இருக்கக்கூடிய அந்த கண்ணில் இருந்து கண்ணீர் வருகிறார். அப்படியே அந்த இறை நாமத்தை கேட்டு அப்படியே வந்து தழுவி நிற்க அப்படியே அப்படியே கொட்டுகிறதுங்க கண்ணீர். அப்படி கொடுக்கும் பொழுது என்ன நினைக்கிறாரா, ஆஹா எனக்கு இவர் கிடைத்து விட்டார். ஒரு தழுவி நின்றவருக்கு கிடைக்காத ஒரு பொருள் கிடைத்து விட்டது, இந்த பொருள் எனக்கு கிடைத்து விட்டதே. அச்சோ, அச்சோ என்பது வியப்பு சொல்லுங்க. எப்படி அச்சோபத்தின் 10 பாட்டும் படிக்கணும், அப்போ தான் அந்த அச்சோ என்பதுக்கான பெரு பொருள் நமக்கு விளங்கும். முத்தி நெறி அறியாத மூர்க்கனொடு முயல்வேனை, கொல்லு எரி குத்து இதை தவிர்த்து வேற ஒன்றுமே தெரியாத வேடர் கூட்டத்தில்
இங்கே வந்து சிவபெருமான் எனக்கு கிடைத்து விட்டார் என்று இவருக்கு ஒரு உவகை வருதே, எப்படிங்க வருது? அதான் பார்க்கிற முத்தினா என்னன்னே தெரியாத கூட்டம் அது. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை என்னாச்சு, படிக்கட்டு ஏறி வரும்போதே பத்தி நெறி இது என்று இறைவன் உணர்த்தினான். எனவே அதனால் முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி இதுதான் என்று காட்டி என்ன பண்ணார், சித்த மலம் அறுத்து அங்கே முன்னை சார்பு விட்டு அகலன்னு சொன்னார். சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார். மாணிக்க வாசகர் என்ன சொல்லுகிறார், குதிரை வாங்க வந்த என்னை சிவனடியாராக ஆக்கிவிட்டது போல வேறு யாருக்குங்க இந்த பேர் கிடைத்திருக்கிறது, என்னை தவிர வேறு யாரும் கிடைச்ச மாதிரி தெரியலையே. முதல் பாட்டில் அடுத்தடுத்து படித்து பாருங்கள், பொய்யெல்லாம் மெய் என்று புனர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாலாமே காத்தருளி தையல் இடம் கொண்டவிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார். நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அருளிய வண்ணம் அருளியவர் நான் அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவார். ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு பாட்டிலையும் நான் இந்த பாசத்தில் கிடந்தேன், அவனை மறந்து கிடந்தேன், மறந்து கிடந்த எனக்கு இப்படிப்பட்ட பேரு பெரும் வாழ்வை அந்த சிவபெருமான் எனக்கு கொடுத்தது, என் குருநாதன் எனக்கு கொடுத்தது மாதிரி யாருக்குங்க கொடுத்தார். அந்த எல்லா பாட்டையும் அதே தான், மன்னதனில் பிறந்து எய்ந்து மாண்டு விழ கடவேனை வந்து இருந்து வாழ்ந்து மாண்டு போகக்கூடிய நான். ஏன், மாணிக்கவாசர் காலத்தில் எத்துணை கோடி மக்கள் இருந்திருப்பாங்க, அத்துணை பேரும் வரலாற்றில் பதிவு செய்யப்படலையே. மாணிக்கவாசர் ஒருத்தர் தாங்க பதிவு செய்யப்பட்டிருக்கார். ஏன், சிவபெருமானார் ஆட்கொள்ளப்பட்ட காரணத்தினால அவர் இன்னைக்கு நூலில் இடம்பெற்றிருக்கிறார். அவரோடு வாழ்ந்தவர்கள் அவர் காலத்தில் இருந்தவங்க எத்தனை கோடி மக்கள் இருந்திருப்பாங்களோ அத்தனை பேரையும் நாம் இன்னைக்கு படித்து பார்க்கவோ நினைவுபடுத்ததோ இல்லை. ஆக அப்படி வந்து இருந்து வாழ்ந்து மாண்டு விடக்கூடிய என்னை நினைத்து பார்க்க முடியாத அன்பை கொடுத்து அந்த வரி போட்டிருப்பாங்க, எண்ணமிலா அன்பருளி. கற்பனையில் கூட நான் நினச்சி பார்க்கலைங்க. என்னென்னு, சிவபெருமான் குருந்த மரத்தின் கீழிருந்து என்னை தன் அடியவனாக ஆக்கி கொள்வான் என்று நான் என் கனவிலும் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு கருணையை அந்த சிவபரம்பொருள் குருவாக வந்து எனக்கு கொடுத்திருக்கிறதே. எண்ணமிலா அன்பருளை என்னை ஆண்டிட்டு எப்படி என்னையும் அந்த என்னையும் அந்த உண்மை என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லாத என்னையும் என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து இதுதான் சிவநெறி தூநெறி இதே இந்த ஞான நெறி இதில் வா அப்படின்னு தூநெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவார் ஆர் வருவார். ஆக இந்த அவர் மட்டும் திருப்பெருந்துறையில் ஆட்கொள்ளாது போயிருந்தால் கோடான கோடி மக்களின் நானும் ஒருவனாக மாண்டு போயிருப்பினை ஒழிய இன்று நினைவுபடுத்தக்கூடியவனாக நான் இல்லை. அது மாதிரி தான் வேடர் கூட்டத்தில் எத்தனையோ வேடர்கள் கண்ணப்ப நாயனாருக்கு முன்னும் பின்னும், ஆனால் வேடர் என்றால் அவர் ஒருவரை தவிர இன்னொருவர் இல்லையே. இது எப்படி நடந்தது, இதுதான் கருணை, இது இறைவன் கொடுத்த கருணை. அந்த கருணையை எப்படி செய்திருக்கிறார், தவத்தின் காரணமாக செய்திருக்கிறார். அதனால் இங்கே சொல்லுகிற அந்த குறிப்பை, எனவே அடியேனுக்கு இவர்தாம் அகப்பட்டார் அச்சோ. இந்த அச்சோ வியப்பு சொல்லாக இருக்கிறது, யாவருக்கும் மேலாம் அளவிழா சீருடையான் யாவருக்கும் கீழாம் அடியேனே யாவரும் பெற்றறியா இன்பத்தில் வைத்தான். பெருமான் என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிற இடம் எப்படி வைத்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த நிலை தான். எனவே இது ஒவ்வொரு ஞானியும் வியந்து நிற்பதுங்க, என்ன புண்ணியம் செய்தானே நெஞ்சமே என்று திருஞான சம்பந்தர் வியக்கிறார். எந்த மாதவம் செய்தானே நெஞ்சமே என்று அப்பர் வியக்கிறார். வைத்தனன் தனக்கே தலையும் என் நாவும் நெஞ்சும் வஞ்சம் ஒன்றி இன்றி என்று நம்பி ஆரூரர் பாடுகிறார். அவரே அவருடைய வாக்கில் எத்துணை இடங்கள், மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானே எத்துணை இடங்கள், ஏழு செய்யாய் இசைப்பயனாய் இன்னமுதுமாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி எத்துணை எத்துணை இடங்கள் அவருடைய தேவாரத்தை ஆங்காங்கு ஆங்காங்கு தொட்டு காட்டுறாங்க. ஏன், எந்த தகுதியும் இல்லா குற்றமே செய்கிற என்னை தன் திருவரிக்கு உரியவனாக என்னை பெருமான் ஆக்கியிருக்கிறான் என்று
நம்பி ஆரூரரும் வியந்து வியந்து பாடுகிறார். அத்துணை பேருடைய வியப்பும் இப்ப திண்ணனாரிடத்தில் நிகழ்கிறது. வரலாற்று அடிப்படையில் இந்த வியப்பு முதல்ல திண்ணனாருக்கு, அப்புறம்தான் மாணிக்க வாசகருக்கு, அப்புறம்தான் ஞானசம்பந்தருக்கு. அப்புறம் படிப்பதனால அந்த வார்த்தைகளை நினைவுபடுத்தும். ஆனால் நிகழ்ச்சி முறையில் இந்த அனுபவம் முதல்ல திண்ணனாருக்கு தான் நிகழ்ந்திருக்கு, அப்புறம்தான் மற்ற பெருமக்களுக்கு எல்லாம். எனவே அந்த வகையில் அந்த வியப்பாக நிலையில் அந்த வரியை சொல்லுகிறார். எனவே அடியேனுக்கு இவர்தாம் அகப்பட்டார் அச்சோ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு தொடர் கொடுக்குறார் பாருங்க. படியிலா பரிவு சொல் பார்த்தீங்கன்னா, அந்த வரிகள் சொல்லும்போது படியிலா பரிவு தான் ஓர் படிவமாம் பரிசு தோன்ற. இந்த படி அப்படிங்கிற சொல்லுக்கு நாம் இன்னைக்கு ஆங்கில வகையாக சொன்னீங்கன்னா ஜெராக்ஸ்னு அர்த்தம். மூலம் மூல ஓலை என்று நீர் கிழித்தது படி ஓலைன்னு சொன்னாரா இல்லையா, அந்த படி தான் இங்கேயும் படிவீலா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ பரிவு, பரிவுன்னா அன்புன்னு அர்த்தங்க, இரக்கம் கருணை அன்பு காதல் இப்படி அதுக்கு பல பெயர் சொல்லுகிறோம். இந்த இடத்துல அன்பு, அந்த பரிவு என்ற சொல்லுக்கு இரக்கம் என்று பொருள் அல்ல, இந்த இடத்துல அன்பு. அப்போ அன்புக்கு இன்னொரு வடிவத்தை சொல்ல முடியாது, அன்புக்கு அன்பு தான் வடிவம் அப்படி படிவீலா பரிவு. அப்போ இதைப்போல் இன்னொன்று என்று சொல்ல முடியாததாகிய அன்பு அப்படின்னு இப்படி சொன்னோம் இல்லைன்னா, வடிவம் சொல்ல முடியாத அன்பு இதோ இப்பொழுது வடிவம் தாங்கி நிற்கிறது. இதுதான் அந்த வரிக்கு சரியான பொருள் தான். இலக்கணத்தில் சொல்லும் பொழுது அன்பு என்பது பண்பு பெயர், அறிவு என்பது பண்பு பெயர். ஏன் இதற்கு வடிவம் சொல்ல முடியாது? அன்பு கருப்பாக இருக்கும், சிவப்பாக இருக்கும், பச்சையாக இருக்கும், வெள்ளையாக இருக்குன்னு அதுக்கு நிறம் சொல்ல முடியாது. அது உயரமாக இருக்கும், குள்ளமாக இருக்கும் என்று வடிவம் சொல்ல முடியாது. எனவே அன்பு என்பது நீங்கள் எப்படி பார்க்கலாம், அது செயல்பாட்டு வகையாக அறியப்படுவதே அன்றி தோற்றத்தில் காணப்படுவது அல்ல. இப்போ நீங்கள் மனிதன் அப்படின்னா இப்படி இருப்பார், பறவைனா இன்னென்ன பறவை, விலங்கில் இன்ன விலங்கு, இப்படி ஒரு விலங்கில் ஒரு உதா யானை அப்படின்னா நாலு கால் இருக்கும், ஒரு துதுக்கி இருக்கும், உரமோன்ற கால் இருக்கும். அது மாதிரி இப்போ அன்புன்னு சொன்னால் எப்படிங்க அதுக்கு ஒரு வடிவம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு வடிவம் கிடையாதுயா, அன்புனா அன்பு தான். அன்பு என்பதற்கு வடிவத்தை காட்ட முடியுமா? ஆம், காட்ட இயலாது. இது யார் சொன்னால்? இலக்கணம் சொல்லுச்சு. தொல்காப்பிய முதலான இலக்கண நூல்கள் அன்பு என்பது பண்பு பெயர், அந்த அன்புக்கு ஒரு வடிவத்தை ஒருபோதும் காட்ட இயலாது என்று சொல்லி முடித்திருச்சு. இப்போ அப்படி அப்படி வடிவம் சொல்ல முடியாத அன்பு இப்போ ஒரு வடிவம் தாங்கி நிற்கிறது பாருங்க. எங்கீங்க தோ பாரியா, கண்ணப்பற பாரியா, அதான் படிவிலா பரிவு. வடிவம் இல்லாததாகிய அன்பு தான் ஓர் எத்து அது ஒப்பற்றதாகிய படிவமாம் வடிவமாகிய பரிசு தோன்ற. அப்போ வடிவமில்லாத அன்பு என்று நேற்று வரை இலக்கண நூல் ஆசிரியர்களால் காட்டப்பட்ட அன்பானது இதோ இப்பொழுது அந்த அன்பு ஒரு வடிவம் தாங்கி நிற்கிறது பாருங்கள். முதல்ல எண்பு வடிவம் அன்பு வடிவம் ஆனார் சொன்னார். இந்த அன்பு என்னையா பண்ணுச்சுன்னு கேட்டுச்சுன்னா, வேகமாக ஓடினார், கட்டி தழுவினார், உச்சி மோந்தார், கண்ணீர் அருவி பாய நின்றார், அடியேனுக்கு இவர் தான் அகப்பட்டார் அச்சோ என்ற ஒரு பெருமித உணர்வில் அப்படியே தழுவி நிற்கிறார். அப்படி நழுவி நிற்கிறேன்னே பாருங்க, இதுதாங்க அன்பு. இந்த அன்பு அன்புனா என்ன நீங்கள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அப்படின்னா எப்படி சொல்வது, ஒரு குழந்தை அந்த குழந்தையினுடைய காணும்போது தாய் செய்யக்கூடிய அனைத்தும் அன்பு. நம்ம அறிவுக்கு அவளை தான் வச்சு பார்க்குறோங்க. நம்ம குழந்தைகளை பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பிறந்த குழந்தை அம்மா சாப்பாட்டில் உட்காரும்போது தான் ஆயிப்போம். நீங்கள் அது என்ன பார்த்துக்கிட்டு இருக்குதா என்னன்னு இல்லை, அப்போ தாங்க அது போகும். நம்ம அப்பா ஏ அதை முதல்ல பாரு வா அப்படிம்பாரு, கோபமாக இந்த நேரத்துக்கு போகிறான் பாரு சாப்பிட்ற நேரத்துக்கு அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு கோபம் இருக்கும். அம்மா மகிழ்ச்சியோடு ஆகா குழந்தை காலையிலேருந்து ஆய் போகாமல் இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு போய் அதை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு வந்து கழிவு பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அது ஒரு அருவறுப்பாகவே தாய் பார்க்க மாட்டாங்க. அதுதாங்க அன்பு. அது மலம் என்று அறிந்திருந்தாலும் கூட அதை அருவறுப்பாக நினைத்து கழுவாமல் தன் குழந்தையின் உடம்பு ஆரோக்கியத்துக்குதோ மலம் கழிந்து விட்டதே என்று மகிழ்ச்சி அடைகிறது தான் தாயினுடைய நெஞ்சம்.
சாப்பாட்டில் உட்காரும் போதெல்லாம் போறானே இவன் சிரிச்சுக்கிட்டு ஏண்டா இப்படியே பண்றேடா அப்படின்னு. ஏன் அது அன்பின் காரணமாக வெளிப்படுவதுங்க. இது தாயினுடைய உள்ளம். அதே தான் இங்கே தின்னனாருடைய நிலை பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆழமான குறிப்பு நம்ம பின்ன அடுத்த பாட்டில் சேர்க்கிட சொல்ல போகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எனவே வடிவம் இல்லாத அன்பு இப்பொழுது ஒரு வடிவம் பெற்று நிற்கிற இதோ பாருங்கள். இதை தாங்க கண்ணப்பரை பற்றி நம் மணிவாசகர் சொல்லும்போது கண்ணப்பம் ஒப்பதோ அன்பு. அந்த வரியை நீங்கள் பொருள் செய்யும்போது கண்ணப்பன் இசிக்கோல்ட்டு அன்பு, கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு, ஒப்பற்ற அன்பு, ஓர் என்பது ஒப்பற்றன்னு அர்த்தம். கண்ணப்பர் என்றாலே அன்பின் வடிவம். அந்த எத்தகைய அன்போ அந்த அன்பே இல்லாதவன் நான். கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு இன்மை கண்டபின், என்னிடத்தில் கண்ணப்பர் போன்ற அன்பு இல்லை என்று தெரிந்திருந்தும் இந்த சிவபெருமான் என்னை ஆட்கொண்டிருக்கிறாருங்களே. நான் அன்பானவன் நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். நான் யார் தெரியுங்களா, ரொம்ப அன்பானவன் நினச்சிட்டு வந்தேன். அப்புறம் தாங்க கண்ணப்பர் வரலாற்று சொன்னாங்க. ஐயோ இனிமேல் நான் அன்பான்னு சொல்லக்கூடாது, ஏன் அவர் அன்புக்கு முன்னாடி நம்ம அன்பெல்லாம் அன்பு இல்லைங்க. எனவே இனி யாராவது என்னை கேட்டால் நான் யாரு, நான் அன்பா, அன்புனால் நமக்கு சம்மந்தமே இல்லைங்க. நான் என்னமோ நானும் திருநீரை பூசியிருக்கிறேன், நானும் உத்தராட்சம் போட்டு, அவ்வளோதானுங்க. அன்பெல்லாம் சொல்லுவதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஏன் அந்த தகுதி ஒருத்தருக்கு இருக்குன்னா அது கண்ணப்பர். இப்படி யாரு கருதுறா, மாணிக்க வாசகர் கருதுறார், நீங்களும் நானும் கருதல. அவர் சொல்லுகிறார் கண்ணப்பன் என்றால் அன்பு, அந்த அன்பு என்பது சிறிதும் இல்லாத என்னையும் ஆட்கொண்டு வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை சுண்ணப்பொன் நீட்டருக்கே சென்றுதாய் கோத்தோம்பி. அப்ப கண்ணப்பரை எப்படி அனுபவிச்சு, அவர் காலத்துக்கு வந்ததாக வரலாறு இல்லைங்க. மணிவாசக பெருமான் காலத்துக்கு வந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் அவர் கண்ணப்பரை எழுத்து காட்டுகிறார், ஏன் ஞானத்திலே நின்று காணுகிறார். அவருடைய செருப்புற்ற சீரடி வாய் கலசம் ஊன் அமுதம் அப்படியே கண் சேக்கிழார் விரித்த அந்த புராணத்தை ஒரே பாட்டில் முடிச்சுட்டார். செருப்புற்ற சீரடி வாய் கலசம் ஊன் அமுதம் அங்கு விருப்புற்று நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ. ஒரே பாட்டில் கண்ணப்பர் மொத்த வரலாற்றையும் சொல்லி முடிச்சுட்டாருங்க. அந்த ஒரு பாட்டு நமக்கு விரித்து 180 பாட்டில் படிக்கிறோம், சிந்திச்சு பாருங்கள். அப்போ அதுதான் ஞானத்தினுடைய நிலை. ஞானிகள் சென்று காண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவங்க அறிவுக்குள்ள இறைவன் எல்லாவற்றையும் புலப்படுத்தி விடுகிறார். எனவே கண்ணப்பர் அப்படின்னா அவருடைய முழு நிலையும் பின்வந்த ஞானிகளுக்கு இறைவன் முன்ன உணர்த்தி இருக்கிறார். அதனால் மணிவாசகர் அன்பின் வடிவமாகவே கண்ணப்பரை காணுகிறார். அந்த காட்சியைத்தான் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் காலத்துக்கு சென்ற பொழுது கண்டார்கள். மூவரும் சென்று கண்டார்கள், மணிவாசகர் செல்லாமலே பார்த்தார். இதான் ரெண்டு மூவருக்கும் அவருக்குள்ள வேறுபாடு. எனவே அப்படி அன்பின் வடிவமாகிய நிலையில் அப்படி இதுதாங்க அன்பு. நீங்கள் அன்பு அன்புனா என்னன்னு கேட்டால் அப்படி பார்த்த மாத்திரத்தில் காரணம் இல்லாமல் வருகின்ற மெய்ப்பாடு. இதுக்கு பேர் மெய்ப்பாடுன்னு பேர். பார்த்த பிறகு அப்புறம் சிந்தனை பண்ணி பார்த்து ஏ அவங்கெல்லாம் நமக்கு எவ்வளவுலாம் செஞ்சுருக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்க வேண்டாமா, சரி கொஞ்சம் தான் நினச்சி தான் பார்ப்போமே, அப்புறம் கொஞ்சம் நினச்சி பார்த்து சரி ஒரு கும்பிடை போட்டு வைப்போம், ஏன் என்னமோ நிறையா செஞ்சுருக்காங்களாம் ஒரு கும்பிடை போட்டு வைப்போமே அப்படி சிந்தித்து பார்த்து வருகிற செயல் அல்லங்க. குடிமித்தேவர் 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 அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்சுது. இந்த மலைக்கு பேர் காலத்தி மலை, காலத்தி மலை, காலத்தி மலை மேலே ஏறி வந்தார் குடிமித்தேவர் 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 நினச்சிட்டே வந்தார். குடிமித்தேவரை பார்த்தார் இல்லையோ, தழுவி நிற்கிறார், மோந்து நிற்கிறார், அப்படி அகம் குழைந்து நிற்கிறார். இப்படி நீங்கள் மணிவாச வாக்கு நெக்கு நெக்கு உருகி நின்று இருந்து கிடந்து நக்கி அழுதி தொழுது நானாவிதத்தால் கூத்தும் நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி புக்கு நிற்பது என்று ஹோலோ அப்படின்னு அவர் கேட்டார். இப்போ அவர் நிற்கிறார். அவர் அப்படி என் பொல்லாமணியை உணர்ந்து அப்படி தழுவி அந்த பெருமானை தழுவிய பேரானந்தத்தை அப்படி திளைத்து நிற்கிறாருங்க தின்னனார். அப்படி நிற்கும் பொழுது அந்த அன்பின் வடிவம் ஒரு வடிவமாக நிற்கிறது என்று அந்த வரிகள் ரொம்ப அழகான ஒரு வரியாக இருப்பது. எனவே இணையற்ற அன்பு ஒரு வடிவம் ஆயிற்று என்பதே இப்பொழுது இந்த வரியின் பொருளாக நாம் பார்க்க. எனவே அன்பில்லாத வடிவம் இல்லாத அந்த அன்பு இப்பொழுது ஒரு வடிவம் தாங்கி நிற்கிறது. அடுத்த ஒரு உள்ளத்தில் என்ன தோணுகிறது சொல்றாரு பாருங்க. வெம்மர குலத்து வந்த ஓட்டு வச்சாதியார் போல்
வெம்மரக்குலத்து வந்த வேட்டுவச்சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரி திரிகானம் தன்னில் உம்முடன் துணையாய் உள்ளார் ஒருவரின்றிக்கட்டேன் உம்முடன் துணையாய் உள்ளார் ஒருவரின்றிக்கட்டேன் இம்மலை தனியே நீர் இங்கு இருப்பதே என்று நைந்தார். முன்ன அழுதாருங்க, இப்ப அந்த அழுக இன்னும் கூடுதலாகி போச்சு. அழுதவருக்கு இப்போ என்ன ஆகி போச்சுங்க, தேம்பி 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 அழுகிறார். நானனுக்கு என்னன்னே தெரியல, அவன் வாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்று நடக்கிறத வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறான். சாமி அப்படி கட்டி பிடித்து தழுவி நின்றவர் நீண்ட நேரம் நின்னார். அப்படியே கொஞ்சம் அப்படியே அது அந்த தளர்ச்சி வந்துச்சு. அப்படி சாமி பார்க்கிறார், சாமியை பார்த்தோன்னே அழுகிறாருங்க. எப்படி அழுகிறாருன்னு கேட்டால், என் சாமி இந்த சிங்கம் புலி கரடி யானை இதெல்லாம் இந்த காட்டில் சுற்றிட்டு கிடக்குது கடவுளே, இந்த காட்டில் உனக்கு துணையாக ஒருத்தருமே இல்லையா, நீ ஏன் போய் இப்படி தனியாக இருக்கிறியே சாமி, ஐயோ நான் வந்து உன்னை பார்க்கும்போது நீ தனியாகவா இருக்கணும். நாம் சொல்லுவோங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் போதும், நீங்கள் ஒரு உதாரணம் புரியணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே விளங்குதோ இல்லையோ, எங்காவது வெளிநாட்டுக்கீது நம்ம பையன் படிக்கிறதுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் கடல் போல் அவனுக்கு வீட்டை கட்டி வச்சுருப்போம், அவன் படிக்கிறதுக்காக போயிருப்பான், அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூமில் தங்கியிருப்பான், வேற என்ன படிக்கணும்னு நினச்சி ஆசையாக வந்திருக்கிறான் போய், ஏன்னா டே உனக்கு இப்படி கிடக்கிறையாடா, அவனே சமைப்பான், அவனே ரெண்டு பரோட்டா போட்டு டோஸ்ட்டை பண்ணி பாமை போட்டு சாப்பிட்டு ஏன்னா சொன்னால் கொண்டு வந்து கொடுக்குறக்கு வீட்டில் நாலு ஆள் கிடக்குதுடா, ஏன்டா இப்படி இந்த ஒரு நாட்டில் வந்துட்டு தேவையாடா, இது நீங்கள் பார்க்காத வரைக்கும் அவன் நல்லா இருக்க நல்லா சொல்லிட்டு இருப்பான், பக்கத்தில் போய் இறங்கணும்னு அவன் இருக்கிற வீட்டில் அது இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த ஒரு ஒரு நாலு பேர் சேர்ந்து தங்கி இருக்கிறாரு, இவனுக்கு ஒரு அறை ஒன்று இருக்கும் அதில் இருக்குவான். பார்த்தோன்னே அந்த பெற்றோருக்கு நெஞ்சு ஊறா உடஞ்சியே போயிருக்கேன், ரெண்டாரு இந்த பாடம் உனக்கு எதுக்குடா, நீ வாடா அங்கே வந்து படித்தது போதுவா சொல்கிறோமா இல்லையா. அப்போ தன்னுடைய குழந்தை அவன் நன்றாக இருக்க வேண்டும் தானே, இத்தனையும் பார்த்து 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 தலைமுறை தலைமுறையாக சம்பாரித்து வச்சான் நம்ம அப்பா அவங்க அப்பா, அப்படி தலைமுறை தலையாக சம்பாரிச்சு வச்சிருக்கு. இவன் நல்லா இருக்கட்டும் தானே, இவன் போய் பத்து பத்து ரூபாடா கடல் போல் நம்ம வீடு கிடக்குதேடா அப்படின்னு நினைக்கும் போது எப்படி அந்த பதற்றமும் நெஞ்சில் ஏற்பட உருக்கமும் வருகிறதோ, அதுபோல் இப்போ தென்னனாருக்கு குடிமீர் தேவரை பார்த்தேன்னு சொல்கிறார், சாமி எங்கள் உடுப்பூர் எப்படி தெரியப்பட்ட ஊர் தெரியுமா, யானை தந்தத்தில் வேலி அமைக்கப்பட்ட ஊர், அது சும்மா சாதாரண ஊர் இல்லை, நானும் தான் இந்த மலை மேலே வந்தேன், ஒரு வேலையுமே காணமே, ஐயா பாதுகாப்பாக இல்லாத இடத்துலையா நீ இருக்கிற, ஏன் நாங்களாம் பாதுகாப்பாக இருக்கிறோமே, யானை தந்தத்தில் வேலி அமைச்சு நாங்களும் காட்டுக்குள்ளக்கும் நீயும் காட்டுக்குள்ளே தான் இருக்கிற, ரெண்டு பேரும் இருப்பது ஒன்றாக இருந்தாலும் வேலி அமைத்து பாதுகாப்பாக இருக்கிறோம் ஒன்று, ரெண்டாவது நாங்கள் இருக்கிற இடத்துல பக்கம் பக்கமாக வீடு, பக்கம் பக்கமாக வீடு, நாங்கள் இருக்கிற உடுப்பூருக்குள்ளே எங்கள் வேட்டுவ சாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் தனித்தனி இல்லம் அமைத்து கூட்டமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாமி நீ இப்படி தனியாக இருக்கிறியே, நாங்கள்லாம் கூட்டமாக வாழ்ந்துட்டுருக்கிறோமே பெருமானே, இந்த சிங்கம்பூலி கரடி போன்ற உயிரினங்கள் தீங்கு செய்யக்கூடிய விலங்குகளாயிற்றே, இந்த தீங்கு செய்கிற விலங்குகள் இருக்கிற இந்த காட்டுக்குள்ளே நீ ஏன் சாமி தனியாக இருக்கிறே, ஐயோ என்னால் தாங்கி கொள்ள முடியவில்லை, இந்த காட்சி என்னால் காண முடியவில்லை அப்படின்னு அழுகிறாங்க. என்னமோ ரொம்ப நாளாக பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவர் போல் நினச்சி பாருங்க, முத முத வந்து பார்க்குறாரு, எப்படியே இப்போ உதாரணம் இப்போ அண்ணாமலையாற்று இருக்க மாதிரி தங்க கிரீடம் அப்படியே எல்லாம் போட்டு தங்கத்திலாம் போட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க, இன்றைக்கி வந்து பார்த்தா தங்கத்தை காணா ஒன்னையும் காணா, என்னையே சாமி ஒரு ஆடையை கூட காணுமே, ஐயோ சாமி உன்னை எப்படி பார்த்தேன் நான், நீ இப்படி இருக்கிறியாப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் இப்போ தான் முத முத பார்க்குறாரு. அப்போ அந்த நெஞ்சுக்குள்ளே ஏன் இப்படி வந்துச்சு இந்த எண்ணம் எதனால் வந்தது, அதுதாங்க முன்னை செய்த தவத்தினால் வந்தது. இப்போ எத்துணையோ பேர் எத்துணையோ பேர் நம்ம கடந்து கடந்து போகிறோங்க, ஆனால் அந்த தவம் உடையவருக்கு தான் அந்த ஆலயத்தை காணுகிற பொழுதும் திருமேனியை காணும் போதும் ஒரு செங்கலாவது எடுத்து வைக்க வேண்டும் என்ற அறிவு, தவம் இருந்ததுனா தான் வரும்,
தவம் இல்லை என்றால் உங்களுக்கு அந்த நினைப்பு வரவே வராதுங்க. அது கடக்கட்டும். சாமிக்கு என்ன கெட்டு போச்சு, அவருக்கு என்ன இல்லை, அதெல்லாம் நல்லா இருக்கார், வா போகலாம்னு போயிட்டே இருப்போம். அந்த ஒரு நெஞ்சத்தில் ஏற்படும் ஒரு 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 அன்பு நிலையானது தவம் இல்லாது வாரா. அதனால் தான் நம்முடைய நூல்கள் திரும்ப 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 தவம் செய், தவம் செய், தவம் செய்ன்னு சொல்லி போச்சு. அதை அது நீங்கள் அந்த இந்த இந்த ஆழம் தெரிந்தால் தான் தவத்தினுடைய உயர்வே தெரியும். அப்போ இந்த நிலை பார்க்க வெம்முறை குலத்து வந்த, எனவே கொல்லு எரி குத்து என்று சொல்லப்பெறுகின்ற இந்த வேட்டுவ குலமாகி இந்த சாதியர் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வெம்மரக் குலத்து வந்த வேட்டுவ சாதியார் போல, வேடர்கள் எப்படி காட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் அதுபோல கைமலை. கைமலை என்பது யானைக்கு கைமலைன்னு பேர். மலை போல இருப்பது, ஆனால் ஒரு கையை கொண்டு இருப்பது. அதனால் யானையை சொல்லும்போது கைமலை என்று சொல்வதுங்க. இருகை யானையை ஒத்திருந்து என் உள்ள கருவையான் கண்டிலேன் என்பது திருவாசகத் தொடர். எனவே நான் அந்த அந்த யானைக்கு ஒரு கையே, எனக்கு ரெண்டு கை இருக்குது அப்படின்னு மாணிக்க வாச தன்னை இருகை யானைன்னு சொல்லிக்கிட்டார். இங்கே சொல்வார் அந்த யானையை சொல்லும்போது கைமலை கரடி வேங்கை அரி, அரினா சிங்கம், அரி திரி காணம் தன்னில். எனவே யானை தெரிகிற காடு, கரடி தெரிகிற காடு, வேங்கை தெரிகிற காடு, அதுக்கப்புறம் சிங்கம் தெரிகிற காடு, இப்படி தெரிகிற அந்த காட்டில் உம்முடன் துணையாயுள்ளார் ஒருவரும் இன்றி கெட்டேன். இந்த கெட்டேன் அப்படிங்கிறது நெஞ்சத்துல ஏற்பட்ட ஒரு வலி. ஐயோ இந்த சாமியை நான் இப்படியா பார்க்கணும், ஏங்க எவ்வளோ பெரிய அனைத்து உலகையும் படைத்தும் காத்தும் அழித்தும் அருளவல்ல ஒப்பற்ற தலைவன், அப்படி ஒப்பற்ற தலைவனாக அந்த பெருமான் இப்படி மலை மேலே ஒருத்தரும் இல்லாமல் இந்த காட்டுக்குள்ளே இந்த சாமி தனியாக இருக்கிறாரே என்ற அந்த இப்போ அப்படியே அந்த நெஞ்சுக்குள்ளே ஏற்படும். இப்போ இதெல்லாம் நீங்கள் வேதங்களும் ஆகமங்களும் படித்தாத்தான் அவர் அனைத்துலகையும் படைத்தும் காத்தும் அழித்தும் அருளவல்லான் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இப்போ இவருக்கு அதெல்லாம் எப்படி தெரிந்தது, அதெல்லாம் தெரியல, தனியாக இருக்கிறான்னு தெரிஞ்சது. இப்போ வேதங்கள் படித்து அறியக்கூடிய அந்த உண்மையை இப்போ தவத்தின் காரணமாக, உண்மை தவத்தின் காரணமாக இப்போ அவர் அறிந்திருப்பதுனால அப்படியே ஐயோ கெட்டேன். அந்த கெட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் ரொம்ப உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு வலி காரணமாக ஏற்படு. எனவே உம்முடன் துணையாய் உள்ளார் ஒருவரும் இன்றி கெட்டேன். எனவே அந்த உணர்வு, எனவே அந்த நிலை தான் இங்கே எடுத்து காட்டுக. எனவே இந்த வகையில் நான் கெட்டேன் என்பது என் உணர்வுகள் முற்றிலும் அழிந்து நிற்கிறது. ஐயோ இந்த கொடுமையாக நான் பார்க்க வேண்டும், நான் இதை இந்த காட்சியவா நான் காண்பதற்காக இப்படி அந்த மலையிலிருந்து இறங்கி நதியை கடந்து மலை மேலே ஏறி வந்து இந்த காட்சியாக நான் காண்பது என்று ஒரு தாய் தன் குழந்தையை காணும் பொழுது எப்படி ஒரு பதைப்பும் உருக்கமும் ஏற்படுமோ அதுபோல ஒரு செயல் இங்கே குறிக்கிற. எனவே கெட்டேன் என்று குறிக்கின்றார். அதாவது அது இன்னொரு வகையாக சொன்னால் அவலச்சொல் என்று சொல்வது. இதுக்கு மங்கள சொல் அல்ல, ஆனால் ஒரு அவலச்சொல். எனவே கண்டதனால் நான் கேடடைந்தேன் என்று கருதுகிற உணர்வு. அந்த வகையில் இவ்வாறு இந்த பெருமான் இடத்துல இப்படி ஒரு உணர்வோடு நின்று அழுது நிற்கிறாருங்க. இப்படி கடக்க இதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோடி குலகற்ற வரும்போது அங்கே கேட்குற கடிதாய் கடற்காற்று வந்து எற்ற கரைமேல். கடல் காற்றினுடைய அந்த அப்படியே கடல் கரையில் அந்த காற்று வந்து அப்படியே அப்படி கரையில் கொண்டு நீரை கொண்டு சேர்த்துது, சேர்த்து முத்து மணிகளும் விழுகிற இடம். எனவே கடிதாய் கடற்காற்று வந்து எற்ற கரைமேல் குடிதான் அயலே இருந்தது. அவர் இருக்கிற இடத்துல வீடே இல்லை. குடிதான் அயலே இருந்தால் குற்றமாகும், பக்கத்தில் வீழுந்தால் என்ன கெட்டால் போயிடும். இப்படி கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர். சாமி நான் உன்னை வந்து பார்க்கும்போது உன் கோயிலை தவிர்த்து பக்கத்தில் குடி என்கிற ஒன்றுமே காணலையே. இப்படி இருக்க அடியேன் உமக்கு ஆறு துணையாக இருந்தேன். சாமி உனக்கு யார் துணைன்னு நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிற, யாருக்கு ஐயா உட்கார்ந்துருக்கிற, நீ அருள் பாலிப்பது உட்கார்ந்துருக்கிற, அந்த அருள் கொடுப்பதுக்கு வாங்கறதுக்கு யாராக வரணும்ல, ஒருத்துறையும் காணமே நீ மட்டும் தனியாக உட்கார்ந்துருக்கிற சாமி. எனவே அடிகள் உமக்கு ஆத்துணையாக நீர் இருந்தது என்று நம்பி ஆரூரர் அவரும் இது போன்ற ஒரு அனுபவம் அவருக்கும் ஏற்படுகிறார். சரி இப்போ நாம் படித்தோம், பார்த்தாரு அன்பின் வேகமானது
மோகமாய் ஓடி சென்றார், தழுவினார், உச்சி மோந்தார், கண்ணீர் வார நின்றார். இதெல்லாம் நடந்துச்சு. இதில் என்ன நடந்திருக்குதுன்னு கேட்டால், தன் கையில் இருந்த வில்லும் அம்பும் எங்கே விழுந்ததுன்னே தெரியல அவருக்கு. அப்போ என்ன அர்த்தம், மலை மேலே ஏறி வர வரைக்கும் வில்லையும் அம்பையும் கையில் பிடிச்சிக்கிட்டே வந்தவர் இந்த குடுமித்தேவரை பார்த்தாரோ இல்லைங்க, வில்லும் அம்பும் அது பாட்டுக்கு விழுந்துருச்சு, எங்கே விழுந்ததுனே தெரியல அவருக்கு. நேராக ஓடி போய் அந்த இறைவனை கண்டு தழுவி நின்றுட்டார். இப்போ அதை சொல்கிறார் பாருங்கள், கைச்சிலை விழுந்தது ஓரார் காளையார் மீள இந்த பச்சிலையோடு பூவும் பறித்துட்டு நீரும் வாத்து மச்சிது செய்தார் யாரோ என்றாலும் மருங்கு நின்ற அச்சிலை நானன் தான் நானன் தானும் நான் இது அறிந்தேன் என்பான். சொல்றாரு, கைச்சிலை விழுந்தது ஓரார், தன் கையை விட்டு வில் தனியாக விழுந்து விட்டது அவருக்கு தெரியல. ஏன், அந்த இறைவனை பார்த்த மாத்திரத்தில் ஓடி போய் தழுவியவருக்கு இந்த வில் அம்பை பற்றி இதுலேயே முடிஞ்சு காணும், போய் தழுவி நின்றுட்டாராம். எனவே விழுந்தது ஓரார், அவருக்கு வயது 16 வயது, காளையார் அவங்க இருந்து விடலைன்னு சொன்னார், நாணனும் காணனும் விடலைனர். இவரை சொல்லுங்க காளையார். சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காணப்பேர் என்ற திருத்தலத்தில் காளை வடிவத்தாங்க காட்சி கொடுத்தார், அதாவது காளையார் கோயில்னு அந்த ஊருக்கு பேர். இப்போ காளையார் யார், தின்னனார் காளையார், அது இளமை உடையவர் என்பதனால் காளையார் மீள அப்படி ஒருவாறு அந்த இப்படி தழுவி நின்னார் பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சம் அப்படி அது அந்த இறுக்கத்திலிருந்து ஒரு தழுவினாருங்க, விலகிறார். விலகி பார்க்கும்போது பார்த்தா அந்த சிவலிங்க திருமேனியில் அப்படியே புதிய பூக்கள், தண்ணீர் அப்போ தான் வார்க்க ஈரம் இருக்குது, திருமேனியில் ஈரமும் நல்ல தேர் நிறைந்த மலர்களுமாக இருந்து, ஆஹா என்ன அழகு, ஆஹா அழகாக இருக்கிறாரே. இப்படி இந்த தேவரை யார், குடுமி தேவரை இப்படி அழகு செய்தவர் யாரோ அப்படின்னு பக்கத்தில் இருக்கணும் பார்த்தெல்லாம் கேட்கலிங்க, தன் நெஞ்சத்தில் இருந்தது அப்படியே வெளிப்பட்டு விட்டது. நாணனை பார்த்தவர் கேட்கல, ஆனால் உள்ளத்தில் இருந்த உணர்வு தன்னை அறியாது வெளிப்பட்டு விடுகிறது. அதாங்க சொல்றார், எனவே பச்சிலையோடு எது இந்த இப்போ சிவலிங்க திருமேனி மீது இருந்த அந்த பச்சிலை அந்த அதனோடு பூ இலையும் பூவும் இருந்தால் பச்சிலையோடு பூவும் பறித்துட்டு பறித்து இட்டு ஆக பறித்து கொண்டு வந்து சிவலிங்க திருமேனியில் இட்டு நீரும் வார்த்து தண்ணீரும் அங்கே வார்க்க, ஏன் அங்கே பக்கத்தில் தண்ணீர் எதுவும் இல்லை, கொண்டு வந்திருந்தால் பொன்முகலி ஆற்றில் இருந்தால் கொண்டு வந்துடணும். எனவே நீரும் வார்த்து மச்சிது செய்தார் யாரோ, மச்சு என்ற சொல்லுக்கு அழகுன்னு பேருங்க, மச்சிது செய்தார் யாரோ என்று இங்கே சொல்லுகிறார். ஆக அந்த இலையும் பூவும் கொண்டு இவ்வாறு பறித்து வழிபாடு செய்தவர் யார் அப்படிங்கிறது கேள்வி. நம்முடைய நூல்களில் இலையும் பூவும் நிறைய, இலையால் அன்பால் ஏத்தும் அன்பர்க்கு தொலையா செல்வ சோற்றுத்துறையர் என்று நம்பி ஆரூரருடைய பாடல் இருக்கிறது. சலம்பூவடு தூவம் மறந்தறியேன் என்று அப்பர் பாடுகிறார். பூவோடு நீசுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று அவர் அருள் செய்திருக்கார். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார்கள் என்று நம்முடைய நம் ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்திருக்கிறார். தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது அடியே இறஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெரும் அன்பர் உள்ளம் என்று மணிவாசக பெருமானும் பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்வதை தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு என்று அவரும் மலரிட்டு வழிபாட்டு அவரும் பாடியிருக்கிறார். நால்வர் வாக்கிலையும் பூவும் நீரும் பூவும் நீரும் எல்லாருடைய வாக்களும் இருப்பதை காணலாம். எனவே இவ்வாறு இதை செய்தவர் யார், மச்சிது செய்தார் யார். இந்த மச்சிது அதாவது மஞ்சு என்பது செய்யுள் நோக்கி மச்சு என்று நிற்குதுங்க, மச்சிது செய்தார் யார், மஞ்சு என்பதற்கு அழகு என்று பொருள். இந்த சொல்லாட்சி இன்றைய நிலையில் தெலுங்கு மொழியில் பயன்பாட்டில் இருக்குதுங்க, ரொம்ப நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர்கள் மண் அந்த சொல்லை இன்றைக்கி பயன்படுத்த, ஆக தமிழில் இருந்த சொல் இன்றைக்கி அழகு என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம், மஞ்சிது என்ற சொல்லை நாம் பயன்படுத்துவதில்லை, ஆனால் தெலுங்கில் இன்றைக்கும் பயன்படுத்துகிறார். எனவே அந்த வகையில்
இந்த பெருமானை காணும் பொழுது இவ்வாறு இந்த அழகான இருந்த காட்சி இப்படி இருந்த நிலை செய்தவர் யாரோ அப்படின்னு சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளேயே நினைப்போம், நம்மளை அறியாமல் வாய் விட்டு அந்த சொல் வெளியே வந்துடும், பக்கத்தில் எதாவது இல்லை இல்லை ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு என் மனசுக்கள் நினச்சது. நம்மை இழக்கிற பொழுது நம்ம சிந்திச்சு வச்சோம்னா யோ இவர் வந்துட்டார் பேசக்கூடாது, அவருக்குறார் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு அறிவுக்குள்ள சிந்திச்சு பேச வேண்டியது பேசக்கூடாதுன்னு மறைச்சு பேசிடுவோம். ஆனால் தன்னை மறந்து நிற்கும்போது என்ன பேசுனே தெரியாமல் பேசிடுவோம். இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அதனால் அவங்க கள்ளங்கவடம் அற்றவருங்க அவர் சொல்லும்போது. அப்போ என்னத்தான் நாமெல்லாம் கள்ளங்கவடம் உடையவரும் தெரியுதா இல்லையா? அது இவர் கள்ளங்கவடம் அற்றவருங்க, எதை நினைக்கிறாரோ சொல்லு, எதை சொல்லு. இப்போ குழந்தைகிட்ட போய் இதை சொல்லிடாத அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்தோடனே அதுதான் சொல்லு, அப்பா இதை வந்து அம்மா அவங்களோட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிச்சுப்பான்னு சொல்லிவிடும். அப்போ சொல்ல அப்போ தான் அது அப்பா திட்டுவார், நீ சொல்லிடாத அப்படின்னு சொன்னால் நாம் சொல்லும்போது சரி சரின்னு கேட்டுக்கோம். அப்பா வந்தோடனே அப்பாட்ட போய் உட்காந்து முதல்ல சொல்லி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கும். அப்போ அது நெஞ்ச குழந்தைக்கு கள்ளம் இல்லை வஞ்சம் இல்லை என்பது அது மாதிரி இங்கே அந்த சொல் உள்ளத்தில் நினைந்தது, அந்த வார்த்தை வெளிப்படுகிறது, பக்கத்தில் இருக்கவன் கேட்டு நான் காதலை. எனவே இதை நான் அறிந்தேன் அப்படின்னு அவனாக சொல்கிறானுங்க. நான் இது அறிந்தேன் என்பான் யார்? நானன் தானும். அவன் யார்? கையில் வில்லோடு இருக்கிறான். அச்சிலை நானன். இப்போ தின்னனாரும் வில்லோடு தான் இருந்தார், நானனும் வில்லோடு தான் இருக்கிறான். ஆக நானன் வில்லை தன் கையில் பிடித்து நிற்கிறான். நம்முடைய தின்னனார் வில் விழுந்தது எங்கனே தெரியல. அப்போ என்ன அர்த்தம்? இவர் தன்னை மறந்த பொழுது அவரை விட்டு அது நழுவி விட்டது. இவன் தன்னை மறக்காமல் பிடிச்சி நிற்கிறான், கையில் பிடிச்சி நிற்கிறான். நீங்கள் போகிற போக்குங்க, வார்த்தையினுடைய அந்த சொல் ஆட்சியை பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் சேக்கிழார் பெருந்தகை எவ்வளவோ நுட்பத்தை நமக்கு காட்டி செல்கிறார். நீங்கள் எத்துணை முறை திரும்ப படித்தாலும் அது படிக்க படிக்க ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்றை சேக்கிழாருடைய கருணை நம் நெஞ்சத்துக்குள்ளே உணர்த்தி கொண்டே இருக்கும். எனவே படித்த வரலாறு தான், தெரிஞ்ச வரலாறு இல்லைங்க, படிக்க படிக்கத்தான் நம் நெஞ்சம் அதில் படியும். எனவே அந்த வகையில் இங்கே சொல்கிறார், மச்சிது செய்தார் யார் அப்படி கேட்ட பொழுது அவன் மருங்கு நின்ற பக்கத்தில் இருந்த நானன் சொல்லுகிறான், சிலை நானன், அந்த சிலை கொண்டிருக்கின்ற வில்லை கையில் கொண்டிருக்கிற நானன் சொல்லுகிறான், நான் இது அறிந்தேன் என்பான். அப்படி சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. வந்திரல் உந்தையோடு மா வேட்டையாடி, வந்திரல் உந்தையோடு மா வேட்டையாடி பண்டு இக்குன்றிடை வந்தோம் ஆக, குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி, ஒன்றிய இலை பூ சூட்டி ஊட்டி, முன்பறைந்து ஓர் பார்ப்பான் அன்றிது செய்தான் இன்று அவன் செய்ததாகும், அன்று அவன் செய்தான் ஆகும் என்றான். இதை சொல்றா பாருங்க, வந்திரல் உந்தையோடு. உன்னுடைய அப்பா, உங்க அப்பா யாரு? ரொம்ப வலிமையான வில் செலுத்துவதில் ஆற்றல் மிக்கவர், வேடர் கூட்டத்தின் தலைவராகிய அவர், வலிய திரளுடைய தலைவன். உன் அதான் வன் திரள் உந்தையோடு, வன் திரள் அப்படி ரெண்டு சொல் குறிப்பிடுறாருங்க, வன்மையும் திரளும். எனவே வன்மை திரள் இரண்டும் உடைய வகையில் வன் திரள் உந்தையோடு, உன்னுடைய தந்தையோடு என்ன பண்ண, ஒரு நாங்கள் வேட்டையாடுவதற்கு ஒரு காலத்து இங்கே வந்தோம். வன் திரள் உந்தையோடு பெரிய வேட்டை, மா வேட்டையாட, இதே மாதிரி தான் ஒரு முறை திங்கள் வேட்டை ஆடுவதற்காக உங்கள் அப்பா கூட நானும் வந்தேன். அப்போ நானன் இதற்கு முன்பே காலத்தினாதரை கண்டிருக்கிறான், இப்போவும் பார்க்கிறான். அப்பா கூட வந்த பொழுது அவர் தலைவர், இவன் குடிமகன் தான், அப்பவும் பார்க்கறான், அவரும் வந்தார் பார்த்தார் போனார். ஆனால் இப்போ இவர் போய் பிடிச்சிக்கிட்டாரு, கட்டி தழுவி நிற்கிறாரு, அழுது நிற்கிறாரு, என்னையாது அவரும் தலைவர் தான் இவரும் தலைவர் தான், அந்த தலைவர் இதெல்லாம் ஜெயிலியே, இந்த தலைவர் இப்படி நிற்கிறாரே அப்படின்னு இவனுக்கு, இவன் என்ன அதிர்ச்சியிலேருந்து மீளலைங்க, அப்படியே நிற்கிறான் இவன், அப்படியே செலவோல நிற்கிறான். என்னையா ஆச்சு நமக்கு, வந்த தலைவர் என்னமோ ஆயிடுச்சே,
நாளைக்கு போனோம்னா தலைவர்கிட்ட போய் சொல்லணுமே என்னாச்சு இந்த மாதிரி தானுங்க அவர் தண்ணி குடிக்கணும்னு கேட்டார். நான் தான் சொன்னேன் இந்த தேக்கு மர சோலையை கடந்தா பொன்முகலி ஆறுக்கு பருகலான்னு சொன்னேன். சரி அப்புறம் அப்புறமே நாங்கள் கூட்டிகிட்டே வந்தங்களா? ஆ சரி. அப்புறம் அந்த அப்படியே எதுக்கால ஒரு மலை தெரியுதே என்னன்னு கேட்டார். நீ என்ன சொன்ன? நான் வந்து அந்த மலைக்கு போனால் நல்லா காய்ச்சிக்கா உன்னை ஆண்டா சொல்ல சொன்னான். கேட்போமா இல்லையா? ஏன் இப்போ பையன் எதனால் போயிட்டான்? உன்னால தான் போச்சு அப்படின்னு நாளைக்கு அப்பா சொல்லி கூடுவார். ஏதோ நடக்கு பின்ன நடக்க போகிறதெல்லாம். அப்போ இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய இடம்ங்க. அவன் அப்படியே பார்க்குறான். அதாவது உன் வந்திரல் உந்தையோடு மாவேட்டையாடி எப்போ முன்பு ஒரு நாள் பண்டு முன்பு முன்பு பண்டு இதுவும் வேற்று மொழியில் வழங்கப்படுகிற இன்றைய முன்னைய நாளில் பண்டு இக்குன்றிடை வந்தோமாக. நானும் அப்பா கூட இதே போல தான் நதியை கடந்து மலை மேலே ஏறி வந்து இந்த குடிமைத்தேவரை பார்க்க வந்தோம். நாங்கள் வந்த அன்னைக்கு என்ன நடந்து தெரியுமா பாருங்கள் சொல்லுவேன். அவன் சொல்லுகிற இந்த இடம் ரொம்ப குறிப்பான இடம், ஆழமாக மனசில் வைத்து கொள்ள வேண்டிய இடம். குளிர்ந்த குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி. ஆக வந்தது மட்டுமல்லங்க, ரெண்டு தந்தையோடு வந்த பொழுது அங்கே நடந்த வழிபாட்டையும் இவன் கண்ணுற்றிருக்கிறான். கொஞ்சம் புண்ணியம் உடையவங்க. யாரை கீழே ஒருத்தர் என்ன பாருங்க, பன்றியை பக்குவப்படுத்தி ஒருத்தர் என்ன பாருங்க, காடன், அவனை காட்டிலும் கொஞ்சம் புண்ணியம் அவனுக்கு இருக்கு. அதனால் இவன் ஒரு கூடுதலான நிலையில் என்ன சொல்கிறான், வந்த பொழுது குளிர்ந்த நீர். அப்போ இறைவனுக்கு நீராட்டுதல் என்பது தண்ணீர் கொண்டு, அதனால தான் குடம் கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்து ஆட்ட. தடம் கொண்டதோ தாமரை பொன்முடி தன்மேல் குடம் கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்து ஆட்டுகிறார்கள் அப்படிங்கிற தேவார தொடர் பார்க்கும். அதனால் அந்த வகையில் மா வேட்டையாடி இங்கே வந்த பொழுது குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி, ஆட்டுதல்னா நீராடுதல் அர்த்தம். அதனால தான் பொற்சுண்ணத்தில் ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே, ஆட பொற்சுண்ணம் இடித்து. அது என்ன ஆட பொற்சுண்ணம் அப்படின்னு, அவர் தான் ஏற்கனவே ஆடிட்டு இருக்கிறாரு அந்த ஆடலுங்க. இங்கே நீராட நாம் சுண்ணம் இடிப்போமாக என்று. அதனால தான் அந்த பெண்கள் எல்லோரும் கூடி அந்த பெருமான் திருமஞ்சனம் ஆடப்போகிறார், அவருக்கு திருமஞ்சனம் இடிக்கிற பணி நமக்கு கிடைத்திருக்கிறது, வாருங்கள் உவந்து இடிப்போம். ஏன் இது நம்ம தலைவருக்கு திருமஞ்சனத்துக்கு பயன்படக்கூடிய பொருள், இதுதாங்க. அந்த பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு வேண்டும். நம்ம ஒரு பூ தொடுக்கிறோம், யாருக்கு? நம்ம பட்டி பெருமானுக்குங்க, இது நடராச பெருமானுக்குங்க, இது நால்வருக்கு, இது சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு. அப்படி ஒன்றா நினச்சி நினச்சி கட்டுறோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த உவகை, அந்த அன்பு காரணமாக ஏற்படுகிற அந்த நினைவு. அது மாதிரி அந்த பெண்கள் இது நம்முடைய பெருமானுக்காக 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 என்று அவர்கள் சுண்ணம் இடித்ததை 20 பாடலில் மாணிக்கவாசகர் பதிவு செய்திருக்கிறார். 20 பாட்டு நீ ஒன்று நினச்சி பாருங்க, நம்மளாம் கடந்து கடந்து வந்துட்டோம். அந்த புள்ளி புணர்வு அப்படி தழுவி நின்ற பொழுது புணர்ச்சி 10 படிக்கணும். அச்சோவேன்னு சொன்னால் அச்சோ பதிங்க 10 படிக்கணும். 10 பாட்டையும் படித்தா தானே அச்சோவுக்கு என்ன விளக்கம் தெரியும். நம்ம சும்மா ஒன்றோட தொட்டு காட்டி வெளியே ஓடியா இருந்துட்டோம். நீங்கள் நினச்சி அந்தந்த இடம் அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், சேக்கிழார் பெருமான் மாணிக்க வாசரை எப்படி அனுபவிச்சிருப்பார். ஆனால் மாணிக்க வாசரை தனித்து சொல்லவில்லை, மாணிக்க வாசருடைய அனுபவத்தை நூல் முழுக்க சொல்லியிருக்கிறார். நீங்கள் அப்படி ஒரு பார்வையில் நின்று பார்த்தீங்கன்னா தெய்வ சேக்கிழாரும் மணிவாசகரும் அப்படியே பொருந்துங்க. இவருடைய வாக்கு அவருடைய அனுபவம் இவர் அதை அப்படியே சேக்கிழார் வாக்கை வைத்து நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக காட்ட முடியும். அது ஆய்ந்து ஆய்ந்து காண வேண்டிய ஒன்று பார்த்துக்கொள்ள. எனவே குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி, ஆனால் ஆட்ட நீராட்டி. அதுக்கப்புறம் ஒன்றிய இலை பூ சூட்டி, பூ சூட்டினார் மட்டுமல்ல இலையும் சூட்டினார். இலை பூ சூட்டி, ஆக இலையும் பூவும் ரெண்டுமே உண்டு. சாமிக்கு வழிபாட்டுக்குரிய வண்ணமாக இலைகளும் பயன்படுத்தப்படும், அதுபோல் மலர்களும் பயன்படுத்தப்படும். அதான் இலையால் அன்பால் அப்படின்னு சொன்னோம்னே. எனவே இலை பூ சூட்டி. அப்புறம் ஊட்டி, இங்கே குளிர் நீர் ஆட்டின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பூ சூட்டின்னு சொன்னான். பூ என்று சொல்லி இலைன்னு சொன்ன, ஏன் ரெண்டு கண்ணில் பார்த்தானுங்க, நீர் ஆட்டுவதை பார்த்தான், பூ சூட்டுவதை பார்த்தேன், இலை சூட்டுவதை பார்த்தான். அப்புறம் என்னமோ ஒரு பாத்திரத்தில் என்னமோ காட்டினார், ஊட்டினார், காட்டினார ஊட்டினார்.
என்னன்னு தெரியல. அதனால் அது தெரியாததுனால ஊட்டின்னு மட்டும்தான் சொன்னான். இப்போ இதை நம்ம வந்து சொல்லலாம், சக்கரை பொங்கல் ஊட்டி, தயிர் சாதத்தை ஊட்டி, தேங்காய் சாதம் ஊட்டின்னு சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும், தென்னனாருடைய அறிவுக்குள்ளே ஓ இவருக்கு சக்கரை பொங்கல் பிடிக்குமோ, இவருக்கு தேங்காய் சாதம் தான் பிடிக்குமா, இவருக்கு புளிசாதம் தான் பிடிக்குமான்னு தெரிஞ்சிருக்கோம். அது தெரியல, ஊட்டின் என்ற ஒரு சொல்லு மட்டும்தான் சொல்லியிருக்கிறான். அதனால் உங்களை முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிவிட்டேன், இந்த வார்த்தைகள் ரொம்ப கவனமாக மனதில் வைக்கணும். ஆட்டுதல், சூட்டுதல், ஊட்டுதல் மூணு சொல்லிட்டான். இப்போ ஆட்டி பூ சூட்டி அதுக்கப்புறம் என்னமோ சாமிக்கு கொடுத்தார் என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் அது பாத்திரத்துக்கு வச்சுருந்து. இப்போ நம்ம இன்றைக்கி கூட பாருங்கள், சாமிக்கு நைவேத்தியம் காட்டும்போது திரையை போட்டு காட்டுவாங்க, காட்ட பார்க்கக்கூடாது என்று. அது எதனால் அப்படி, குழந்தைக்கு அம்மா சோறு ஊட்டும் போது கண்ணில் படாமல் ஊட்டுறாங்க, அது மாதிரி அவ்வளோதான். நீங்கள் தாயின் அன்பு காரணமாகனு வச்சுக்கணும், வேற ஒன்றும் அதுக்கு ஆராய்ச்சி இல்லை. எனவே அந்த உணவு ஊட்டினான், அது காட்டுனான்னு சொல்லணும், ஊட்டினான்னு சொன்னான்னு பாருங்கள், அதுதான் முக்கியம். நாம் இன்றைக்கெல்லாம் காட்டுற வேலை மட்டும்தான் செய்யலாம். சாமிக்கு வந்து அமுது காட்டு தான், அமுது காட்டுதல் தான், அமுது ஊட்டுதல்லாம் இல்லை, எல்லாம் அமுது காட்டி தான். நாமளே ஆன்மாத்த பூசியில் வச்சு சாமியை பார்த்துக்க அப்படின்னு இப்படி காட்டிட்டு தான் போகிற முடிய, சாமி சாப்பிடியா, தோட்டத்தில் விளைந்த பழந்தையா, நானாக பார்த்து தண்ணி ஊற்றி கட்டி வளர்ந்த மரத்துலேருந்து எடுத்து கொண்டாந்து வச்சுருக்கிறையா, தேன் வாழையா, நல்லா சுவையாக இருக்கையா, சாப்பிடியா அப்படின்னா சொல்ல போகிறோம். பழத்தை வச்சாச்சா தொட்டு பார்த்துக்க, தொட்டு பார்த்துக்க முடிஞ்சு போச்சு, பார்த்துக்க தான் சாமியை காட்டுற வழிய. ஊட்டுதல் என்பது நமக்கு இன்னும் தெரியலைங்க. ஏன் நான் நமக்கு இன்னும் அறிவு தான் வேலை செய்த ஒழிய அன்பு வேலை செய்யலைன்னும். அப்படி அன்பு வேலை செய்கிற பொழுது நமக்கும் ஊட்டுகிற நினைவு வரும், ஊட்டுகிற நிலை வரும், அந்த அமுதை இறைவன் ஏற்கிற நிலையும் வரும். அதுதான் நம்ம பார்க்கணும். எனவே அந்த அதனால் கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவேரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோது செந்தேன் தெளித்து சுவை அமுது ஊட்டி. அங்கேயும் ஊட்டி தான், காட்டிலாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி பூசினாவே காட்டு தான் பூசையாகி போச்சு, அவ்வளோதான் காட்டும். எனவே அமுது காட்டி, தூவம் காட்டி, தீபம் காட்டி, அமுது காட்டி அப்படின்னா அந்த அமுது ஊட்டின்னு தான் சொல்லணும், காட்டுறோம் பார்த்துங்க. எனவே அதனால் பூ ஊட்டி முன் பறைந்தான், அது சொல்ல பாருங்க, முன் பறைந்து பறைந்து, இந்த பறைதல்னா சொல்லுதுன்னு அர்த்தங்க. இன்றைக்கி கேரளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்வதை பறைதல் அந்த பறை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க. எனவே மச்சிது என்பது தெலுங்கில் இருக்குது, அதுக்கப்புறம் பறைதல் என்பது கேரள நாட்டில் மலையாளத்தில் கையாளப்படுது பார்ப்போம். எனவே பறைந்து ஓர் பார்ப்பான், இந்த இடத்துக்கு பார்ப்பான் அப்படின்னு தான் நேராக இது சாதி பெயராக கருதக்கூடாதுங்க. பார்ப்பான் அப்படின்னு சொல்லக்கூடாது, நாம் எல்லாமே பார்ப்பான் தான். என்னையா நம்மளையும் அப்படி சேர்த்துட்டீங்களான்? ஆம், நம்முடைய திருமந்திரத்துடைய வாக்கில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்மெல்லாம் பசு, பசுவாகிய நமக்கு என்ன உண்டு அப்படின்னு கேட்டால் பாலை சொரிகின்ற தன்மை உண்டு. ஆனால் நாம் பாலை சொரியாமல் கிடக்கிறோம். பார்ப்பான் அகத்தில் பசுக்கள் ஐந்துள்ள, திருமந்திர பாட்டு, பார்ப்பான் அகத்தில் பசுக்கள் ஐந்துள்ள. இது எப்படி மேய்ப்பான் இன்றி, இந்த காட்டு பசுக்கள் சுற்றி திரிகிற மாதிரி அது வாட்டு கால் போன போக்கில் கண்ணு போன போக்கில் ஏதோ ஒரு போக்கில் சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்போ இது யார் வேணும்? பசு முறையாக பாலை சொரியணும்னா மெய்ப்பான் வேண்டும். இந்த மெய்ப்பான்ற சொல்ல சிவபெருமானை நோக்கி சொன்னவர் திருமூல நாயனார். நாம் இந்த சொல்லை விட்டுட்டதுனால வேற்று மதத்தை பிடிச்சிட்டாங்க. நல்ல மெய்ப்பான், நல்ல மெய்ப்பான் யார்? நம்ம சாமி தான் நல்ல மெய்ப்பான். நாம தான் பசு, நாமெல்லாம் காட்டு பசுவாக கிடக்கிற நம்மை நல்ல முறையில் குருநாதனாக வந்து மெய்ப்பவர். ஏன் குருநாதன் கையில் கோல் வைத்திருப்பான், அது மாதிரி அந்த கோல் கொண்டு அந்த பசுக்களை நெறிப்படுத்துவது போல அந்த குரு நம்மை நெறிப்படுத்துவர் என்பதனால இங்கே பார்ப்பான் என்ற சொல்லுக்கு யாரெல்லாம் இறைவனை பார்க்கிறானோ அவெல்லாம் பார்ப்பான் தான். எப்படி ஐயர் என்ற சொல் வந்து பெருமை உடையவருக்கு ஐயர்னு பேர், அது இன்னைக்கு ஒரு இனத்தின் பெயராயிற்று. அதுபோல் பார்ப்பான் என்பதும் ஒரு இனத்தின் பெயராயிற்று. யாரெல்லாம் இறைவனை ஐந்து பொறி வழியாக நெஞ்சத்தாமரைக்குள்ள இந்த ஐந்து நிலையிலையும் அந்த பெருமானை காணக்கூடியவர்களுக்கு பார்ப்பான் என்று பெயர். அதனால் பார்ப்பான் அகத்தில் பசுக்கள் ஐந்துல மெய்ப்பார் இன்றி என்று திருமந்திர வரியை வச்சு பார்த்தீங்கன்னா இது சரியாக போயிடும். அதுபோல் பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அச்சிக்கில் அப்படின்னு ஒரு திருமந்திரம் சொல்லுது. பேர் கொண்ட பார்ப்பான்,
பெயரளவுக்கு வச்சுக்கிட்டு அந்த அதனுடைய அடிப்படையான அன்பில்லாது செய்யப்படுகிற பொழுது தீங்கு விளையும் என்றும் திருமந்திரம் காட்டுகிறது. ரெண்டு இடம் இருக்கிறது, இன்னும் பல இடங்கள் இருக்கலாம் பாருங்கள். எனவே அதில் முன்பு ஓர் பார்ப்பான், எனவே பறைந்து ஓர் பார்ப்பான் அன்றிது செய்தான். இதுதாங்க அனுமான அளவை. நேற்று அன்னைக்கு நான் பார்த்தேன், அன்னைக்கு பார்த்துருக்கோம், இன்னைக்கு நீ பார்த்தியா, எங்கூட தானே வேட்டையாடிட்டு அன்னைக்கு செய்தவன் தான் இன்னைக்கும் செய்திருப்பான். இதுக்கு பேர் தான் அனுமான அளவை. காண்டல் அளவை என்பது உன் தந்தையோடு வந்த பொழுது நீர் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லுவது எதெல்லாம் ஆச்சு, அன்னைக்கு ஒரு தடவை இப்படித்தாங்க வீட்டில் அடுப்பு எறியும் போது புகையை பார்த்தனா, இப்போ வாருங்க அங்கே புகை தெரியுது, அது நாங்கள் நெருப்பு இருக்குது. இது காண்டல் அளவை கருந்து கருதல் அளவைன்னு பேர், அனுமான பிரமாணம் என்று பெயர். வேடர்கள் வேடராக இருந்தாலும் கூட அவங்க அனுமான பிரமாணத்தையும் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு செய்தியை சொல்வதற்கு சேக்கிழார் பெருந்தகை எத்துணை எத்துணை தொடர்கள், எத்துணை எத்துணை ஆழம் கொடுத்துக்கான்னு இங்கே பார்க்க. எனவே அந்த பார்ப்பான் அன்றிது செய்தான், இன்றும் அவன் செய்தது ஆகும். ஆமாம், அவன் தான் செய்திருக்கக்கூடும் அப்படின்னு எடுத்து சொல்லுகிறாங்க. அப்படி சொன்ன உடனே இப்போ தென்னார்னாருடைய நெஞ்சத்தில் வருகின்ற நிலை என்ன? எனவே அன்னைக்கு நான் உங்கள் அப்பாவோட வந்த பொழுது இப்படி ஒருத்தன் செய்துட்டு இருந்தான், அதை நான் பார்த்தேன், அவனே இன்றும் இதை செய்திருக்க கூடும் சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சோன்னே என்ன பண்ணிக்கலாம், சரி அவர் பார்ப்பான் அதெல்லாம் செய்திருக்கிறார், நாம் பார்த்துட்டோம், நாம் போகலாம்வான்னு கூட்டிகிட்டு போயிருக்கணுமா இல்லையா? வந்தாச்சு, நீ தான் கேட்டேன், குடுமி தேவர்ன நல்ல, ஆமாம் நல்லா இருக்கிற மச்சி இது செய்தார், அழகாக இருக்கிறார், பார்த்தாச்சு, வா நம்ம ரெண்டு பேரும் போகலாம். ஏன் அவன் வேறு பன்றியை வைத்து காத்துட்ருப்பான், அப்பா அம்மா வேறு காத்துட்ருப்பாங்க, இதெல்லாம் வரணுமா இல்லையா அவருக்கு? ஒன்றுமே வரல அவருக்கு. அப்படி இவர் சொன்ன உடனே இவர் கேட்டு இவர் தன்னை மறந்து கேட்கிறார். அவன் சொல்லிட்டாச்சு, சொன்ன பிறகு இப்போ அந்த சொல் பயன்படுத்துகிற பாருங்க, உன்னிறைந்து எழுந்ததேனும் உள் நிறைந்து எழுந்ததேனும் ஒழிவின்றி ஆரா அன்பினில் துண்ணனார் திருக்காலத்தி நாயனார்க்கு இனிய செய்கை, திருக்காலத்தி நாயனார்க்கு இனிய செய்கை எண்ணிய இவைகோலாம் என்று இது கடைப்பிடித்து கொண்டு அவ் அண்ணலை பிரியமாட்டா அளவினில் ஆதரவு நீட. சொல்லி முடிச்சானோ இல்லையோ, தென்னனாருடைய நெஞ்சுக்குள்ள அந்த உவகை, முன்ன சொன்னாருங்க அந்த அன்பின் வேகமானது அப்படியே உந்திய காரணத்தினால முகமாய் ஓடி சென்று தழுவி நின்றவருக்கு இப்போ அந்த அன்பு இன்னொரு மாற்றத்தை செய்கிறது. என்ன செய்கிறது? உள்ளத்தில் நிறைந்து எழுந்தது. இது அந்த வெளியே அவன் சொல்லுகிறான், இருந்தாலும் இந்த பூசை இது இறைவனுக்கு ஆகும், இது பிடித்தமானது அப்படின்னு கேட்ட மாத்திரத்துக்குள்ள உள்ளத்தில் போய் தைக்கிறது. இப்போ சிவகாம சுந்தரியாகிய அன்னை, உமையம்மை என்று போற்றப்படுகிற அன்னை இமயமலையில் அமர்ந்திருக்கிறாங்க. இறைவன் ஆகமத்தை சொல்லுகிறான், அம்மா உட்காந்து ஆகமத்தை கேட்குறாங்க. எல்லாம் ஒவ்வொரு ஆகமாக கேட்டுக்கிட்டே வந்தாங்க. கேட்டு முடிக்கும்போது அந்த 28 ஆகமங்களை கேட்டதில் அம்மாவுக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சு போச்சு, இது நம்ம தலைவருக்கு நம் கணவருக்கு பூசை செய்வது தான் பிடித்தமானது என்பதை புரிந்து கொண்டாள். அவ்வளோதாங்க, நீங்கள் ஆகமம் முழுக்க கேட்டனுடைய ரிசல்ட் என்னன்னு கேட்டால் பூசை செய்வது தான் நூல் கேட்டதின் பயன். அப்போ கற்றதனாலாய பயன் என்கொள் அப்படின்னு கேட்குற மாதிரி, நூல் ஆகமம் கேட்டிங்களா? கேட்டேன். என்னையா பண்ணுற? நான் வேறு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னால் நீ ஆகமம் கேட்டு என்ன போ? அப்போ ஆகமத்தின் பயன் நோக்கம் என்னன்னு கேட்டால் சிவபெருமானை பூசிப்பது. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசானே என உரைத்து அருள அண்ணலாதவை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழு. அர்ஜுனன் அப்படின்னு சொல்கிறோம், எத்தனையோ வகையான பார்க்குறோங்க. உங்களுக்கு தெரிந்த ஒரு வரலாற்று சொல்லணும்னா, மகாத்மா காந்தியடிகள் இருக்கிறார், அவர் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்கிறார்.
பார்க்கும் பொழுது அந்த நாடகம் தான் எல்லாரும் கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதை, நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. சத்தியமே வாழ்க்கையாக கொண்டான் அரிச்சந்திரன், அதனால் பல இடர்பாடு பட்டான். கடைசியாக தெய்வம் காட்சி கொடுத்தது, அவன் பேர் உலக வாழ்க்கை பெற்றான்னு வரலாறு முடிகிறது. ஆனால் முடிவு தான் அது, தொடக்கத்துலேருந்து எடுத்துக்கிட்டால் ஆட்சி இழந்தான், மனைவி இழந்தான், சுடுகாட்டில் இருந்தான், இப்படி பல துன்பத்தையெல்லாம் அனுபவித்து தொடர்ந்து அனுபவிச்சுட்டே வரான். ஆனால் முடிவு என்பது சிறப்பாக இருந்தாலும் அவன் அந்த சத்தியத்தை மேற்கொண்ட காலத்தில் பல இழப்பாடு அவன் நடந்தது, அவன் வாழ்க்கையில் நடந்தது. இப்போ நாமளும் தான் இந்த அரிச்சந்திர நாடகத்தை பார்த்துருக்குறோம். ஆனால் காந்தியடிகளுக்கு தான் இனி தன் வாழ்நாள் சத்தியத்தை மட்டுமே பேச வேண்டும் என்ற உறுதி அவர் ஒருத்தருக்கு தான் வந்துச்சு. அரிச்சந்திரன் அந்த கதாபாத்திரமாகிய அந்த வரலாற்றை படித்தவர்கள் பலர், பல ஆயிரம் இல்லை பல கோடி பேர், இந்தியா முழுக்க அந்த வரலாறு தெரியாமல் இல்லை, அந்த வரலாறு படிக்கிற அத்துணை பேருமே உண்மை பேச வேண்டும் என்று உறுதி எடுத்து கொண்டவர்கள் அல்ல. ஆனால் மகாத்மா காந்தியடிகளுக்கு மட்டும்தான் நாம் தன் வாழ்நாளில் அரிச்சந்திரனை போல இனி சத்தியத்தை மட்டுமே பேசுவது என்று உறுதி எடுத்து கொண்டார். அது மாதிரித்தான் ஆகமத்தை கேட்டவங்களுக்கெல்லாம் பூசை பண்ணுற ஆசை வரல, உமையம்மைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி இங்கே மச்சிது செய்தார் யார் என்ற பொழுது இன்னதை இன்னவாறு செய்தான் ஒருவன் என்று சொன்ன உடனே நானும் இது செய்யப்பெற வேண்டும் என்ற எண்ணம் தின்னனாருடைய நெஞ்சத்தில் வருவது தவத்தின் அடிப்படையில். அதாங்க சொல்றார், உன் நிறைந்து எழுந்தது, அது நெஞ்சத்தில் இருந்து எழுந்த உணர்வுங்க. இப்போ உள்ளத்தில் அப்படி எண்ணம் ஏன் வந்துச்சு, தவம் காரணமாக வந்தது. நீங்கள் எங்கே சுற்றி வந்தீங்கனாலும் அதனுடைய வேர் எதுன்னு போய் பார்த்தீங்கன்னா தவம் என்ற இடத்துல தான் போய் நிற்கும். எனவே உள் நிறைந்து எழுந்ததேனும் எப்படி ஒழிவின்றி விட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் வந்துக்கலாம் அப்படிலாம் தோணலை, அப்போவே செய்யணும், இப்போ இன்றைக்கி அந்த வழிபாட்டை செய்யும். அப்போ ஒழிவின்றி அந்த எண்ணத்தை தடை செய்ய முடியலைங்க. அப்படி உள்ளத்தில் ஒரு உணர்வு தோன்றுகிற ஒழிவின்றி எப்படி ஆறாந்து நிறைதல் இல்லாத அன்பு, செஞ்சால் முடிஞ்சிருமா தெரியல, செஞ்சு பார்க்கணும், செய்யணும், சரி நாளைக்கு செய்வோம், இன்னொரு நாள் செய்வோம் அப்படின்னு. இன்று இந்த குடிமை தேவருக்கு அவருக்கு பிடித்தது இது அப்படின்னு இப்போ தெரிஞ்சாச்சு. தெரிந்த பிறகு இனி நாளை பார்ப்போம், அடுத்த மாதம் பார்ப்போம் என்று கருதாமல் இப்போ செய்யணும். இதுதான் தீவிரதர அன்புன்னு பேர். இப்போ நீங்கள் நம்ம பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், தனக்கு பிடித்த ஒரு நடிகருடைய படம் அவர் இன்றைக்கி பூசை போடுறாங்கன்னு சொல்லும்போதே அவன் ஃபிக்ஸ் பண்ணிடுவானுங்க, படம் ரிலீஸ் ஆனி ஃபஸ்ட்டு காட்சி பார்க்கணும். ஆனால் படத்தை பூசை தாண்டா போட்டிருக்கிறாங்க, என்ன படம் நடிச்சிட்டுருக்குற இல்லை ஃபஸ்ட்டு அது பண்ணும். அடுத்தது அவங்க ஒரு டேட் போடுவாங்க பாருங்கள், முதல் வேலையை உட்காந்து டிக்கெட்டை பதிவு பண்ணி வைப்பான் ஃபஸ்ட்டு காட்சி பார்த்து. ஏன், அவனுக்கு தீவிரதரமான அன்பு அந்த நடிகர் மேலே, அதனால் அந்த காட்சி பார்த்து நாமளும் தான் பார்ப்போம். எப்போ பத்திரிக்கையை பார்த்து படம் நல்லா இருக்குதுன்னு ஒரு ரிசல்ட்டு போட்டு நூற்றுக்கு எத்தனை மார்க் போட்டுருக்குறாங்க, ஓ சரி 40 மேலே போட்டிருக்காங்க, சரி பார்க்கலாமே அப்படின்னு 10 பேர்ட்ட அவர் கேட்க வேறு செய்யணும், படம் நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா, அது எங்கே போய் பார்த்து தான் நாம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நினைக்கிற அந்த காட்சி தான், ஆனால் நம்ம மகன் நினைக்கிறது நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, அவன் முதல் ஃபஸ்ட்டு சொல்லி பார்த்துடணும், நாமெல்லாம் மெல்ல பார்க்கணும்னு நினைக்கணும். அப்போ அவனுக்கு தீவிர தரம் இருக்கிறது, நமக்கு மந்தம் அல்லது மந்த தரம், போகலாம் போது விடுங்க, பார்த்தா கிடக்குது விடுங்க அப்படிங்கிற நாம் இருப்போம். இதுதாங்க இறைவனிடத்தில் நமக்கு ஏற்படு. அவர் தின்னார் மகன் போல சாமியை பார்த்தோன்னே இன்றைக்கே செய்யணும்னு நினைக்கிறார். நம்ம அன்பெல்லாம் மெதுவாக போகலாம், சாமி தானுங்க எங்கே போயிட போகிறாரு, இங்கே தானே இருக்க போகிறாரு, பட்டி பெருமான் எங்கே போயிடாரு, நாளைக்கு என்ன ஓடியா போயிட போகிறாரு, இன்றைக்கி பார்க்குற சாமி நாளைக்கு போய் பார்த்து இன்றைக்கி வாங்க இந்த சினிமா பார்த்து போகலாம், நாளைக்கு படம் மாற்றினாலும் மாற்றிடுவான். அதனால் நம்ம போய் இப்போ போய் பட்டி பெருமான் அவர் எப்போ இங்கே தான் இருப்பார், அந்த படத்தை முதல் பார்த்து போகலாம் வாங்க, அப்படி தான் நம்ம அறிவோம். ஏன், இங்கே தவம் நெஞ்சுக்குள் இருந்துச்சுன்னா அப்புறம் சினிமா பார்த்துக்கலாங்க, குடும்பம் பட்டி பெருமான் முதல்ல பார்க்கலான்னு தோணும். தவம் குறைவாக இருந்துச்சுன்னா யோ சினிமா முதல் பார்ப்பையா, சாமி எங்கேயும் போகட்டார் வாயான்னு அங்கே போயிடுவோம்.
என்ன ஒரு வேளை ரெண்டு பேரும் சரி நீ படத்துக்கு போ நான் சினிமா போகிறேன் அப்படின்னு போகிறங்க, இந்த சினிமா நல்லா இல்லைன்னு வச்சுருக்கிறேன் பேசாமல் அவரோட கோயிலுக்கே போயிருக்கலாமா அப்படின்னு சினிமா தேட்டரில் உட்காந்து அவன் நினச்சிருப்பான். இங்கே போன கோயிலில் கூட்டம் வந்துச்சு சரியாப்பா அவன் பேசாமல் சினிமாவுக்கே போயிருக்கான் நிற்பான், ரெண்டு பேர் ரெண்டு இடத்துல நிற்பான். இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா சினிமா தேட்டரில் உட்காந்து கோயிலுக்கு போனாலும் பரவாயில்லையே நினச்சான் பாருங்க, அவனுக்கு இறைவன் அருள் செய்திருவார். இந்த கோயிலில் உட்காந்து சினிமா தேட்டர் போனால் போனான்னு நினச்சான் பாருங்க, அவனை கொஞ்சம் கீழே போடுறான் போதும்னு போட்டு ஒரு கீழே போய் தான் வாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்லங்க, என்ன நினைவோடு செய்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதுதான் இது அடுத்த நிலைக்கு போகும்போது அது மாதிரி இங்கே அது சொன்ன சொன்னோன்னு இவர் சொல்வார், அந்த உள்ளத்து எழுந்தது என்றாலும் அது எப்படி ஒழிவின்றி தடையே கிடையாங்க. எப்படி இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது அந்த வெள்ளத்தை எப்படி தடை செய்ய இயலாதோ அந்த மதகுகளை உடைத்து கொண்டு வெள்ளம் வருவது போல உள்ளத்திலிருந்து இந்த அன்பு மீதூர்ந்து வருகிறது. எனவே ஒழிவின்றி ஆறான்பினில், ஆறுனா நிறைதல், நிறைதே கிடையாது நிறைவே இல்லை, ஆறா அன்பினில் திண்ணனார். இப்போ எப்படி இருக்கிறாங்க, அன்பினில் தின்னார், எத்தகைய அன்புல ஆறா அன்பினில் தின்னார். இப்ப நமக்கெல்லாம் அன்பு இருக்குது சாமிதானே, ரெண்டு நிமிஷம் கூண்டா போதும் சாமி, எதுக்கு இப்படி வேறோட புடிக்கிட்டு இருக்கிறேன்பாங்க நம்ம வீட்டில் இருக்கோம், நம்மள போய் உட்கார்ந்தா போய் சாமி கும்பிட்றேன் சாமி கும்பிட்றேன் உட்கார்ந்துட்டு இப்படி பண்ணீங்களே சாமி இப்படியா கும்பிட்றது, போனோமா நானும் தான் சாமி கும்பிட்றேன் எப்படி போய் நின்று ஒரு கும்பிடு போட்டு அவ்வளோ முடிஞ்சு போச்சு நம்ம வேலையை பார்க்கல நீ போய் சாமி கும்பிட்ற சாமி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறிய அப்படின்னு திட்டல் தான் செய்வாங்க. அவருக்கு அது தெரியல, அவ்வளோதான் நம்ம என்ன பண்ண முடியுங்க ஒன்று செய்வது. ஆனால் ஏன்னா அவருடைய அறிவுக்கு அவ்வளோதாங்க எட்டி இருக்குது, அவருக்கு ஒரு நிமிடம் நினைக்கிற அளவுக்கு தான் அவருடைய தமம் இருக்குது, நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்து நினைக்கிற வாய்ப்பு இருக்குது. எனவே அந்த ஆறா அன்பு, அப்போ அந்த அன்பில் வற்றி போவது இருக்குது எல்லைக்குட்படுவது, ஆனால் தின்னனார் இடத்தில் வந்தது எல்லை இல்லாத அன்பு. ஆறா அன்பினில் தின்னனார், முதலே அன்புருவமாக இருந்தார், இப்போ ஆறா அன்பினில் தின்னனார், அவருடைய அறிவு முழுக்க முழுக்க தின்ன குடிமை தேவரே நிறைந்து இருக்கிறார் அவருக்கு, அப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. எனவே ஆறா அன்பில் தின்னனார் திருக்காலத்தி நாயகனாருக்கு இனிய செய்கை எண்ணிய இவைகோலாம். ஓ இவருக்கு பிடிச்சது நீர் ஆட்டுதல், பூ சூட்டுதல், ஊட்டுதல், அப்புறம் முன்பு நின்று பறைதல், இதுதான் போல. இப்போ அவர் மனதுக்குள்ள தைத்தது இவ்வளோதாங்க செய்தி, அவன் எதையோ சொன்னான் ஆனால் இவர் காதுக்குள்ள தைத்தது என்னன்னா குளிர்ந்த நீர் கொண்டு ஆட்ட வேண்டும், பூவும் நீரும் கொண்டு சூட்ட வேண்டும், அப்புறம் அமுது ஊட்ட வேண்டும், அப்புறம் ஊற்றுக்கு முன்னே நின்று ஏதாவது ஒன்று சொல்லணும், என்ன அவன் ஏதோ சொன்ன தெரியல, எனவே முன்பு பறங்க நாமளும் ஒன்று சொல்லணும், இதுதான் பூசைக்கு இன்றியமையாது. பூசைனா என்ன, நீர் வார்க்கணும், பூ சூட்டணும், அமுது ஊட்டணும், முன்ன நின்று ஏதாவது சொல்லணும். நமக்கு தெரிஞ்சு பன்னிரு திருமுறை சொல்லலாம், 14 சாத்திரம் சொல்லுங்கள் எல்லாம் அந்த சாமிகிட்ட வாய் விட்டு சொல்லுறது அவ்வளோதான். இப்போ இந்த சொன்ன செய்தியை உள்வாங்கி கொண்ட நிலை தென்னனாருக்கு என்ன தோணுகிறது, இதெல்லாம் இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமானது இவைகோலாம் அப்படின்னு வச்சான் என்று. அடுத்து பாருங்க, இது கடைபிடித்து கொண்டு இதை நாம் பின்பற்ற வேண்டும், இந்த பின்பற்ற வேண்டும் என்ற நினைப்பு வந்தவுடனேயே எப்போ பின்பற்றுவது, நல்லது தாங்க எப்போ செய்வது, இருங்க நாள் பார்ப்போம் நட்சத்திரம் பார்ப்போம், இன்னைக்கு போய் இதை போய் செய்கிறதா என்ன, வளர் விரையாக வரட்டும், அந்த வளர் விரையிலையும் நல்ல நாளாக ஒன்றை பாருங்கள், அந்த நாள் பார்த்து அப்புறம் அதை செஞ்சிட்டா போகுது, அதை ஏங்க இன்றைக்கி செய்ய நினைக்கிறீங்க நினைப்போம் இல்லைங்களா. அது மாதிரி இங்கே இவருக்கு அப்படியா, இது கடைபிடித்து கொண்டு என்ன பண்ணணும், இவர் நெஞ்சத்தில் உறுதி கொண்டு அண்ணலை பிரிய மாட்டா அளவினில் ஆதரவு நீட, உள்ளத்தில் என்ன ஒரு மனசுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் இவையெல்லாம் இறைவனுக்கு பிடித்தமானது, சரி அதை நாம் என்ன செய்வோம், கடைபிடித்து கொண்டு அதுக்கப்புறம் இதை கடைபிடிப்பது மட்டுமல்ல இந்த குடிமி தேவருக்கு இனிமேல் நான் நாளும் இதை செய்ய வேண்டும், எனவே இவரை விட்டு நான் பிரிய மாட்டேன், அண்ணலை பிரிய மாட்டா அளவினில் ஆதரவு நீட, மனம் இத்தனையும் உள்ளுக்குள்ளே வந்திருக்குது, இது வேடிக்கை பார்க்குற அவனுக்கு தெரியாது. எனவே இவன் சொல்லி முடித்தான்
இவர் உள்ளத்துக்குள்ள நிகழ்கிறது. இவையெல்லாம் இறைவனுக்கு பிடித்தமானவை, எனவே இது நாம் செய்ய வேண்டும். அப்போ என்ன பண்ணோம், இவரை விட்டு இனிமேல் பிரியக்கூடாது. பார்த்த முதற்காட்சி நம் ஃபஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் முதலாக அப்படி பார்த்த மாத்திரத்தில் இவரை இனி பிரியக்கூடாது. அப்போ என்ன நினச்சி பாருங்க, இவரை பிரிந்து எத்தனை காலம் பிரிஞ்சு வந்துட்டோம். அப்போ அது தவத்தின் காரணம். இதனால தான் ஞான சம்பந்த பெருமான் இங்கே பகவதி அம்மை பால் கொடுக்கும்போது அழுதாங்கிறான். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, குழந்தை பசிக்கு அழுகுதுன்னு நினச்சிட்டு பால் கொடுத்தாங்க. அப்பையும் அழுதது. அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, இந்த குழந்தை ஐயோ நான் கைலாயத்திலிருந்து சிவபெருமானை விட்டு பிரிந்து வந்துட்டனேன்னு அழுதது. அந்த குறிப்பு தாய்க்கு தெரியல, பசிக்கு அழுகுது, பசிக்கு அழுது நினச்சியே ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. சேக்கிழார் பதிவு செய்திருக்கிறாருங்க, ஞானசம்பந்தர் வரலாறு வரும்போது நீங்கள் படித்து பார்க்க. பெருமானை விட்டு பிரிஞ்சு வந்துட்டனே, பிரிஞ்சு வந்துட்டேன்னு அழுதுட்டு இருந்தார். இவர் அழுத அழுகையின் பொருள் தெரியல தாய்க்கு. உணவு கொடுத்து கொடுத்து சரிப்படுத்தி வந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நாள் ஆச்சுங்க, நாளாக நாளாக அந்த எண்ணம் அதிகமாச்சு. இப்போ ஒரு நாள் அப்பா போகும்போது வந்தே ஆகும்னு என்னார். அப்போ நம்ம அப்போ நமக்கு வளருகிற அந்த எண்ணம் கேட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக வளருங்க. இப்போ நல்லது என்று தெரிந்த பிறகு அதை செய்வதற்கு நம்ம எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் நினச்சி பாருங்க. சில பேர் யோசனையோடு மட்டும்தான் வச்சுருப்பாங்க, செய்யலாம் எப்போ அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். சில பேர் ஒரு ஆறு மாதம் கழிச்சு செஞ்சிடலாங்க, ஒரு வருஷம் கழிச்சு, இன்னொருத்தர் செய்யலான்னு மட்டும்தான் நினைப்பார். எப்போ அதான் சொல்ல மாட்டார், செய்வோம் அவ்வளோதான். அப்போ நல்லது என்ற நினைத்ததை அப்பொழுதே செய்கின்ற எண்ணம் நமக்கு அவ்வளவு எளிதில் வாய்க்கப்பெறார். அதுவே ஒரு தீமைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே செஞ்சிடும், உடனே செய் பார்த்துடலாம். அப் ஏன், இதாங்க நன்மைக்கு பற்றுகிற அறிவுக்கும் தீமையை பற்றுகிற அறிவுக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு தீமையான ஒன்றை அறிவு உடனே பற்றும், அதே நன்மையான ஒன்றை ஏ யோசனை பண்ணு அப்படி இப்படி சொல்லான்னு நினச்சி எதையாவது போய் சிக்கிடாத. நான் புரிய மாதிரி சொல்லுவேன், தீச்சை வாங்கினா நல்லது, தீச்சை வாங்கினா நல்லது சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, கேட்டுகிட்டே தான் வாங்கிடுவேன், வாங்கலாம் இரு பார்க்கலாம் இரு அப்படி தான் தள்ளி போட தோணுது. ஒழிய இல்லைங்க, அதான் நல்லதுன்னு சொல்லிட்டாங்களே வாங்கிக்கலாமே. இப்போ டிவி விளம்பரம் ஒன்று வருது, இந்த சோப்பு நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அன்னைக்கு போ விளம்பரம் பார்த்து வீட்டுக்கு போகிறக்குள்ள முதல் வேலை என்ன வேலை, கடையில் போய் சோப்பை வாங்குதான். அது என்னது அவன் நல்லா இருக்குன்னு சொல்லுது, நான் பயன்படுத்தி நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு சோப்பு மேலே கொண்ட பற்று அந்த இறைவனை பற்றுகிற அன்பில் இல்லை அல்லவா நமக்கு. இவ்வளோதான் என் செய்தி. நீங்கள் விரித்து சொன்னால் எங்கே வேணால் இப்போ சமையல் குறிப்பு எல்லா டிவிலையும் சொல்கிறாங்க. நான் தோறும் காலைல 10 மணிக்கு வேறு என்ன வேலை, ஏதாவது ஒரு டிவியில் ஒரு சமையல் குறிப்பு சொல்லுவான். இன்றைக்கி புதியதுன்னா ஒன்றும் இல்லை, ஏற்கனவே பயன்படுத்தின அதே பொருள் தான், இந்த அளவை கொஞ்சம் மாற்றி போட்டு போனால் அது புதிய ஒரு பேரை வச்சுருப்பாங்க. உடனே பார்த்தோடனே என்ன பண்ணுவான், டிவி போட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டே தயார் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா உங்களுக்கு. படித்து முடிஞ்சு அன்றைக்கே வீட்டுக்காருக்கு முதல் பரிசோதனை பண்ணி பார்த்துடலான்னு நிறைய பேர் இல்லைங்களா, எத்தனை எத்தனை இருக்குது. அப்போ ஏன் அட நாளைக்கு செய்யறேன், இன்றைக்கே செய்யணும் அப்படி. அப்போ ஒரு நல்லது என்று நினைக்கின்ற பொழுது அதை செய்வதற்கு நம்ம உடனே செய்கிற எண்ணம் என்பது எல்லாத்துலேயும் இல்லைங்க, அதில் தரம் வேறுபடுகிறது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் உடனே செய்யணும்னு தோணும், ஆனால் தின்னனாருக்கு பூசை உடனே செய்ய வேண்டும் என்று தோன்றியது. இதுதான் மற்றது. இப்போ நமக்கு இருக்கிற வேறுபாடு வேறு வேறு வகையாக இருக்கும். ஒருத்தருக்கு விளையாட்டில் இருக்கும், ஒருத்தருக்கு உணவில் இருக்கும், ஒருத்தருக்கு ஆடை உடுத்துவது இருக்கும், ஒருத்தருக்கு சினிமா பார்ப்பது இருக்கும். இப்படி உடனே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வேறு வேறு வகையாக நமக்கு மாறுபடுகிறது. ஏன், அதுதான் காட்டும் உபகாரம், காணும் உபகாரம். இறைவன் நாம் செய்கிற தவத்துக்கேற்ப தானே நமக்கு காட்டுவான். அவன் எதை காட்டினாலும் பற்றுகிற ஆற்றல் நமக்கு வராது. தவம் எதுவோ அதுக்கேற்ப காட்டுவான், அதுக்கேற்ப நம்ம அறிவு அதை செலுத்துவான். அது ஏன் சாமி அதை காட்டாமல் விடலாமேன்னு கேட்டான், அப்படி இல்லை, காட்டி அதன் வழியாக போய் அதை அனுபவித்து அதனால் துன்பங்களை நுகர்ந்து துன்பத்தின் வழியாக அறிவுக்குள் ஒரு திருத்தம் வந்த பிறகு அப்புறம் வெளியே வந்தால் தான் அந்த தீமைக்குள்ளே போகாமல் இருக்கும். அது அது அவன் நம்ம மீது கொண்ட அளவற்ற கருணைங்க, அந்த கருணைக்கு அளவற்ற கருணைன்னு பேர் சொல்லணும். அதனால் இங்கே தின்னனாருக்கு எண்ணிய இவைகோலாம் என்று இது கடைபிடித்து கொண்டு அவ் அண்ணலை பிரிய மாட்டாது அளவு என்னாச்சு ஆதரவு நீட.
அவருக்கு அவர் அப்படியே நிற்கிறார். ஆஹா, இது நாம் செய்துவிட வேண்டும் என்ற நினைப்பில் தின்னனார் நின்று கொண்டிருக்கிறார், நானும் பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன நிகழ்கிறது என்பதை அடுத்த வகுப்பிலே காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனை இந்தளவு நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் பொங்கிட மன்றுடார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வைக மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி உலங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி உலங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி உலங்குக உலகமெல்லாம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாபோர் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலகானி போற்றி போர் அருளரும் பச்சை நாயகி அம்மையுடனாகிய அருள்மிகு பட்டி பெருமான் திருவடிகள் திருச்சிற்றம்பலம்.